நுண்மான் நுழைபுலம் மிக்கவர் பண்டித தமிழை பாமரனுக்கும் கொண்டு சேர்த்த பட்டிமன்ற கோபுரம் இவர். ஐயா எந்த அணியை ஆதரிக்கிறார் என்பது இறுதி வரை தெரியாது பட்டிமன்றத்தில். ஆனால் நீதி தவறாத மன்னன் அவர்களை நேற்று என்ற தலைப்பில் ஆன்மீக சிந்தனை அரங்கில் தம் சிந்தனைகளை பதிய வைக்க இருக்கின்றார். மல்லிகை மனம் வீசும் மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர், நகைச்சுவை கலந்து நம் செவிக்கு விருந்தளிப்பவர். இவர் பெயர் சொல்லி அழைத்தாலே அரங்கம் மதிர கைத்தட்டல் ஓசை எழும். சமயோசிதமாய் சாதுரியமாய் எல்லா இடங்களிலும் பேச வல்லவர். சமகால அறிவுறுத்தலோடு பாமரனும் ரசிக்கும்படி இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரர். பட்டிமன்றம் களை கட்ட இவர் சொல்லாட்சி கொடியேறும். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் ஆன்மீகம் இன்று என்ற தலைப்பில் தன் கருத்துக்களை வழங்க இருக்கிறார் திரு எஸ் ராஜா ஐயா அவர்கள். தெளிவுமிக்க பேச்சாளர், சொற்களை மலராகவும் அம்பாகவும் தேர்ந்தெடுத்து பேசும் சொல்லாளர், பட்டிமன்ற பேச்சுக்களில் இன்றைய நிலையை பட்டியலிட்டு நீ நதி போல ஓடிக்கொண்டிரு என்பவர், பெண்ணுரிமை பாடிய பாற்புகள் பாரதியின் நேரடி பரம்பரை இவர்தான் என்பதை இவரின் பேச்சுக்களே நமக்கு உணர்த்தும். அத்தகு சிறப்பு வாய்ந்த திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் நாளை என்ற தலைப்பின் கீழ் இந்த சிந்தனை அரங்கத்தில் தம் கருத்துக்களை சொல்லோவியமாக வழங்கவிருக்கிறார். நம் செவிகளையும் இதயத்தையும் சம்பசப்படுத்திட இங்கு வருகை புரிந்துள்ள பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்களையும், திரு ராஜா அவர்களையும், திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களையும் ஆன்மீகம் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் தத்தம் சிந்தனைகளை வழங்க வேண்டி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக ஆன்மீகம் நேற்று என்ற தலைப்பில் பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் பவள விழா, இந்த பவள விழா திருவிழாவில் தலைமை தாங்கி இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய சுவாமிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும் கேட்பதற்கும் பெருமைப்படுத்துவதற்குமாக வருகை தந்திருக்கின்ற இந்த ஒழுங்கின் நிலையை சார்ந்திருக்கின்ற பல்வேறு சுவாமிஜி அவர்களே, அம்பாக்களே, இந்த பள்ளியிலே பயின்று தங்களுடைய பயணத்தை நிறைவாக செய்து கொண்டிருக்கின்ற பழைய மாணாக்கர்களே, இந்நாளைய மாணாக்கர்களே, இந்த விழாவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற பல்வேறு சார்ந்தோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். சுவாமிஜி அவர்கள் நிறைய சொத்துக்கள் இருந்த பிற்பாடும் ஏராளமான கல்வி அவர் கற்றிருந்த போதும் ஒரு பெரிய பொருளை தேடி
இந்த உலகத்திற்கான பொருள் அல்ல அது. நாம் எங்கே போக வேண்டுமோ அந்த பொருளை தேடி போக வேண்டும் என்று சொல்லி தெரிவு செய்து கொண்டு ஒரு பெரிய பாதத்தின் கீழே அமர்ந்து பயின்று கற்று தேர்ந்து தெளிந்து அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த ஒப்பற்ற பரம்பொருளை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அவருக்கு என்ன போதித்தார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கென்று இந்த மண்ணிற்கு வந்து இறங்கி 75 ஆண்டுகளாக, அதற்கு முன்னே அவர் ஒரு பெரிய தவ வேள்வியை நடத்தியிருக்கிறார். அந்த தவ வேள்வியினுடைய பெருமைகளை எல்லாம் இந்த மேடையிலே பலரும் பேசியிருக்கிறார்கள். நம்முடைய பாலர்கள் இங்கே வந்து அவர்கள் நடித்த திறம், பேசிய திறம், அவையெல்லாம் அவரை நினைவுபடுத்துபவை, சுவாமிஜியை நினைவுபடுத்துகின்ற அவருடைய திருவாக்குகள் இங்கே பேசப்பட்டன. எந்த நல்ல காரியமும் எந்த வேள்வியும் உண்மையானதாக இருக்குமானால் அது இறை அருளால் நிறைவேறும் என்பதற்கான அடையாளம் இது. அதனால் அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க, ஆன்மீகம் நேற்று இன்று நாளை. ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆன்மீகம் ஒன்று நேற்று அப்படின்னா என்ன? அதாவது இவங்களே இன்று, அவங்க நாளை, நான் நேற்று. நேற்றுனா நேற்றுனா அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே தெரியும், ஏயா இவர் என்னைக்கு முடிக்க? ஏன்னா பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் அப்படின்னு சொல்லுவான் பாரதி. நேற்றுனா என்னைக்கு? அது நெடும் பண்டை காலம்னு சொல்றாங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். அறிவியல் ஆராய்ச்சிக்காரன் இன்றையிலிருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்ன அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எதுலையும் நம்ம சொல்ல முடியாது, அது 5000 ஆண்டா அது நீண்ட நெடும்பறை கண்டை காலமா சொல்ல முடியாது. உறுதிப்படுத்த நமக்கு முடியல, அவன் தான் உறுதிப்படுத்தணும், நமக்கு தெரியாது. அங்கிருந்து எங்க வர நானு? இவருக்கு விட்டு கொடுக்கணும். அது என்னைக்கு? நான் நேற்று என்னைக்கு முடிக்க? நாங்கள் ஒரு வரையறை பண்ணிக்கிட்டோம், 47-48 நான் முடிச்சிடணும். அங்க தொடங்கி இங்க வந்து அதுக்குள்ள முடிச்ச ஒரு படம் அவர் இன்றைக்கு வந்துடுவார். அப்படி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டோம் நாங்க. அதனால நேற்று என்பதில் ஆன்மீகத்தை பற்றி, அது என்ன ஆன்மீகம்? சுவாமிஜி சொல்றாங்க ஆன்மா ஆன்ம தரிசனம் பெறுவதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லுகிறோம். எங்கிருந்து இந்த ஆன்மா வந்ததோ அந்த இடத்தை தேடுகிறது இந்த ஆன்மா. தேடுது, எப்ப தேடி இருக்கோம்? அது தேடுறது ஒரு பெரிய காரியம். சின்ன பையன் தேட மாட்டான், நம்ம என்ன மார்க்கண்டனா தேடுறதுக்கு? இப்ப வந்த மார்க்கண்டையும் தேடினான், 16 வயசுக்குள்ளேயே அவன் தேடி வந்து உட்கார்ந்துக்கிட்டான். நமக்கு அப்படியே இருக்குங்களா? இல்லை, அன்றைக்கு யாரோ நெடுங்காலமா தேடி இருக்காங்க, முன்னாடி தேடி இருக்காங்க. காலங்கள் கஷ்டங்கள் வருகிற பொழுது தேடுவான் மனுஷன். இப்போ நம்ம எப்ப செய்யறோம்? நம்ம பை நிறைய காசு இருந்து, ஆள் நம்ம கூட சொதையும் சரியா இருந்து,
அங்கே இங்கேயும் போய் வரும்போது நம்மளை நாலு பேர் பார்த்து கும்பிட்டு எல்லாம் பண்ற போது நமக்கு எங்க ஆண்டவனை தேட தொடுது, அவர் தான் நம்மளை தேடுறாரு. ஒரு பார்வை பார்த்தாரே இருக்கிறா, அவனுக்கு பின்னாடி இருக்கிறா பட்டாசி அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆனா நமக்கு எப்போது விழுந்து விடுகிறோமோ, எப்போது கவலை வந்து விடுகிறதோ, எதிர்பார்ப்புகள் எப்பொழுது நிறைவேறவில்லையோ, என்னை தின்ன பெரும் பெரும் கவலைகள் மனசுக்குள்ளே. வேதத்தில் சொன்ன ஒரு கவியன், நெய்கிறவரின் தரியை எலிகள் கடித்து குதறுவதைப் போல கவலைகள் என் மனத்தை கடித்து குதறுகின்றன. வேதத்தில் நெய்கிறவரின் தரியை எலிகள் எப்படி கடித்து குதறுகின்றனவோ அப்படி என் மனத்தை கவலைகள் கடித்து குதறுகின்றன. கவலை அப்பவே வந்துருச்சு. ஏன் அங்க குருதேசம் இருக்கு, விதர்ப்பம் இருக்கு, விதேகம் இருக்கு, கேகய நாடு இருக்கு, பல தேசங்கள் வந்துருச்சு. ராஜா இருக்கான், ராஜா இருக்கிறார். ராஜா இருக்கிறதுனால அவருக்கு எடுபடி தண்டல்காரன் இருக்கான், காவல்காரன் இருக்கிறான், கிராமணி இருக்கிறான், எல்லாம் அதுல இருக்கு. உபநிஷத்துக்களை வருது. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? ராஜா வர்றாரு அப்படின்னு உடனே இவங்க எல்லாம் சொல்றாங்க, இதோ வருகிறார். இன்னைக்கு சொன்ன மாதிரிதான், இதோ வருகிறார், இதோ வருகிறார், வந்து விட்டார் அப்படின்ற மாதிரி அன்றைக்கு இருந்த ஆட்கள். இப்ப அன்றைக்கே அரசு வந்துருச்சு, கவலை வந்து விட்டது, தேடல் வந்து விட்டது, சமூகத்துக்குள்ளே ஒரு ஒழுங்கு இல்லை. எப்போது சமூகத்துக்குள்ள ஒழுங்கு இல்லையோ, கவலை வந்து விட்டதோ, மனிதன் இறைவனை தேட ஆரம்பிக்கிறான். தனக்கு என்று ஒரு கவலை வருகிற பொழுது தன்னை அறியாமல், இறைவா இறைவா ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய், ஏன் என்னை இப்படி வாட்டுகிறாய், நான் என்ன தவறு செய்தேன் என்று தன்னை அறியாமல் யாரை நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் என்றானே பாரதி. அது மாதிரி சரணடைகின்ற ஒரு காட்சி. வேற போய் கட்டி சிவபெருமானை கட்டிப்பிடித்துக் கொண்டான் அல்லவா மார்க்கண்டேயன், அது மாதிரி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன என்ன காரணம், நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், சொல்லு சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய், சொல்லு எனக்கு ஏன் இந்த கவலை என்று கேட்கின்ற ஒரு கேள்வி, தேடுகிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. மெல்ல 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 ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வேதகாலம்னு சொல்றாங்க, வந்துருச்சு அங்கேயே. அங்கிருந்து தொடங்கி அது வேதங்களாய், உபனிஷத்துக்களாய், அப்புறம் தர்மங்களாய், அப்புறம் இதுகாச புராணங்களாய் ரொம்ப வேகமாக விரிந்து வருது. யார் யார் அது விழுந்து கிடக்கிறான் ஆளு, நேற்று வரைக்கும் அந்த ஆளு அவர் வந்து என்ன பெரியவர் எப்படி இருக்காருங்க, பெரியவர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, அவர் பெரியவர் உயர்த்தினே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அவர் அதை எப்ப அதை இப்ப அகிரணி ஆயிடுச்சு. இந்த உயர்தினை அகிரணியாக போனதே இதற்கிடையில் நடந்தது என்ன, என்ன நடந்திருக்கு, எப்படி அகிரணியாச்சு? அப்ப ஏதோ ஒண்ணு இந்த உயர்நிலையை அகிரணி ஆக்கி ஏதோ ஒன்று குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே என்று பாடினானே திருவள்ளுவர், அது மாதிரி ஏதோ ஒன்று இதை விட்டு புறப்பட்டு போய்விட்டது அந்த ஆன்மா.
அதுக்கு நம்ம ஆட்கள் வைத்த பேரு ஆன்மா. ஆன்மா அது எங்க போயிருச்சு? எங்கோ 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 போனது, எவரை தேடி போனது, ஏன் போனது அப்படின்னா, அந்த அவரை தேடுவதற்கு பாருங்க, அந்த அவரை யார் அவரு, அவர் யாரு, அத சொல்றார் தைத்திரிய உபநிஷத்துல சொல்றாரு, யாரை அடைய இயலாமல் மனமும் வாக்கும் திரும்புகின்றனவோ அவரே இறைவன். யாரை அடைய முடியாமல் இந்த மனமும் வாக்கும் திரும்புகின்றனவோ அவரே இறைவன். அது மட்டும் இல்ல, ஏனோபிஷத்தில் சொல்றாரு, எது வாக்கினால் விளக்கப்பட முடியாததோ, எதை வாக்கினால் விளக்க முடியாதோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆன்மா. ஆன்மானாலும் ஆண்டவன் தான், அது பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா. அந்த ஆன்மா ஒரு சுருக்கமா சொல்றதா இருந்துச்சுன்னா, கேனம் சொல்லுது, ஓம் என்ற அச்சரமே பரபிரம்மம், முடிஞ்சு போச்சு. ஓம் என்ற அச்சரம் தான் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு ஒலியிலேயே ஓசை ஒலிகளாம் ஆனான் கண்டா என்றார் அல்லவா, அந்த ஒலிகளாம் அவன் தான். எங்கும் நிறைக்கின்ற பரம்பொருள், எல்லா இடங்களிலும் நீக்கவர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள், அந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிற அவனை தெரிந்து கொண்ட பிற்பாடு இப்போ இனி அவரை அடையணும். எப்படி அடைகிறது? பஸ் ஏறி போலாமா? பஸ் ஏறணும், ஒரு காரை பிடிச்சோம், எங்க மீனாட்சி எங்களுக்கு கொடுத்த வளத்தில் இந்த காரில் கிளம்பி வந்தோம், இங்க வந்து சேர்ந்துட்டோம், ஒரு வழியா வந்தாச்சு, இனி அதே காரில் போயிட்டு அவளை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான், அவ்வளவுதானே. ஆனால் அங்க போகணுமே, எப்படி போறது? இந்த ஆன்மா போகணுமே அங்க. எந்த பெரிய பொருளை இருந்து வந்ததோ அந்த பெரிய பொருளோடு போய் ஒன்ற வேண்டுமே. எப்படி அது, எப்படி என்பதற்கான விஷயங்களையத்தான் உபனிஷத்துகள் சொல்லுது. உபனிஷத்துகள் சொல்லுவது மட்டுமல்ல, அதையெல்லாம் இன்னும் எளிமையாக சொல்லுவதற்காகத்தான் இதிகாசங்களும் புராணங்களும் வருகின்றன. ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேணும்னா, கதை கதையா சொன்னான், தத்துவமா சொன்னான், எம்ஏ மாணவனுக்கு சத்தான். எம்ஏ மாணவன்கிட்ட எவ்வளவு பேசலாம், டாக்டரேட் படிக்கிறவன்ட்டு எவ்வளவு பேசலாம். ஆனா இப்பதான் வந்து சேர்ந்து, இப்ப இந்த பாருங்க, நம்ம பிள்ளைகள் வந்து நடிச்சது, அது எப்படி இருக்கு? சாமி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே வசனத்தை சொல்லுது. டெக்னிக்லாம் மாறிடுச்சு, சொன்ன மாதிரி எல்லா சீன்லாம் மாறிடுச்சு, அலங்காரமெல்லாம் மாறி போயிடுச்சு. அதான் நான் கேட்டு சொல்லிட்டு இருந்தேன், நம்ம சாமி இப்போ இதை பார்த்துருப்ப முடியுமா? இவ்வளவு அலங்காரத்தை பார்த்துருக்க முடியுமா? இந்த முறையெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? முடியாது, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இந்த வசனம் பேசுறது மட்டும் மாறவே இல்லை, அது அப்படியே இருக்கு. அதுல முதல்ல வந்து இது நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தின ஆள் எப்படி பேசுறாரோ அப்படியே முடிச்சாலும் பேசுறாரு. ஒருத்தராவது மாற்றி, ஒரு பையன் தகப்பையன் பேசும்போது, ஏப்பா என்னப்பா அப்படி பேச மாட்டானா? அப்பா ஏன்பா நல்லா போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறலே, மாறவே இல்லை. ஆனால் மாறுகிறது, உலகம் மாறுகிறது, எல்லாமே மாறுகின்றன. இந்த மாறுகின்ற உலகத்துக்குள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லித்தர வேணும், சாதாரண மனிதர்களுக்கு சொல்லித்தர வேண்டும், விளக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக புராணங்கள் வந்துருச்சு. எல்லாவற்றையும் பார்த்தாச்சு. புராணம் இவ்வளவு வந்த பிற்பாடு இந்த புராண எல்லாம் விளக்கி சொன்னாலும்
எது நின்றுகிட்டு இருக்கு? ஞானம் பேசப்படுகிறது சிலரிடத்துல, கர்மம் பழகப்படுகிறது பலரிடத்துல. ஒரு சின்ன நெருக்கடி, இத்தனையும் தெரிந்து கொண்ட பிற்பாடு நாம் என்ன பார்க்கிறோம்? ஞானம் பேசப்படுகிறது சிலரிடத்துல, கர்மகாண்டம் கர்மம் பழகப்படுகிறது பலரிடத்திலேயே, வீடுகள்ல நாடுகள்ல நகரத்துல. அது ஒரு ஒழுங்கு வேணும்னா அதுதான் வேண்டியிருக்கு. அதனால ஒரு கோயில், கோயிலை தடவிய குடிகள் எல்லாம் ஒரு ஒழுங்கு, அது வேண்டியிருக்கு. ஆனா அதற்கு இடையில என்ன நடந்துட்டது? வேள்வி என்ற ஒன்று ரொம்ப முக்கியமா நிற்குது. இந்த வேள்வியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடுகளை மிருகங்களை வதை செய்கிறார்கள். அவர்களை எதிர்த்த ஒரு கிளர்ச்சி இந்த ஆன்மீகத்திற்குள்ளேயே முதல்ல கிளம்புறது. அதை எதிர்த்த கிளர்ச்சி தான் சமணமும் பௌத்தமும். அவர்கள் இருவரும் எதிர்த்த பிற்பாடு இவ புதி ஒரு, இதுவரை மிக ஒழுங்காக இருந்த வேதத்திலிருந்து புதிதாக சமணம் பௌத்தம், அது ரெண்டு வந்தாச்சு. இப்ப அவங்களை தாண்டி மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்தா அதுக்குள்ளேயே ஒரு உடப்பு ஏற்பட்டுருச்சு. சமணம் திகம்பரர் ஸ்வேதாம்பரர்னு உடஞ்சாரு, அவரு பௌத்தம், அவங்க ரெண்டா உடஞ்சாங்க, மகாயானம் ஹீனயானம். அவங்க தத்துவ சண்டைகள், சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, ஆன்மீக தேடலை வைத்துக் கொண்டிருந்த மக்கள் சில சடங்காச்சார விவகாரங்களினாலே தத்துவ சிதறல்களுக்கு ஆளானார்கள். மெல்ல மெல்ல நாளடைவில் இறைவனை தேடுவதற்கு, அவனை அறிவதற்கு அவன் இப்படித்தான், இத்தகையன், இன்ன தன்மையன் என்று எடுத்துக்காட்ட முடியாது அவனை. ஆனாலும் அவனை எடுத்து காட்டுவதற்கு முயன்ற முயற்சிகளில் தரிசனங்கள் வருகின்றன. ஆறு தரிசனம், தரிசனங்களை பார்த்த பிறகு இன்னும் கால வெள்ளத்திலே என்ன சொல்லி போறாங்க? இல்லை, அவரை இன்னும் மேலே தேடிக் கொள்வதற்கு தத்துவங்கள், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் என்று தத்துவ தேடல்கள் வருகின்றன. இத்தனையும் வந்த பிற்பாடு நடந்தது என்ன? இவை எல்லாம் ஒரு பக்கமாகவே இருந்தன. காரணம், எங்கே இவையெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றனவோ அவை எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனங்களில் ஒன்று, எங்கே என்ன பேசப்பட்டிருக்கிறதோ, ஆனல்லன் பெண் அல்லன் அல்ல, அழியும் அல்லன் காணலுமாகான், உழனல்லன் இல்லை அல்லன், பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம், கோனை பெரிதுழத்தியம் பெம்மானை கூறுதலே என்று பேசுகிறார்களே, அந்த பேச்சை வேதங்களிலே கிடக்கின்ற சாத்தினை தத்துவங்களை எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா? கொடுக்கவில்லை. 1919 வரை அது ஒரு பக்கமாகவே நின்று விட்டது. அதன் விளைவு மறுபக்கம் கோடானு கோடி மக்கள் பத்தியிலே அது போய் சேரவில்லை. அது போய் சேரவில்லை என்பதை நாளடைவிலே பார்த்து பார்த்து பார்த்து, இல்லை இதுவல்ல, இது வேதாந்தம் என்பது ஒருவருக்குரிய சொத்து அல்ல, இந்தியனின் சொத்து, பாரத மகனின் சொத்து, இது அவனுக்குரியவனாக இதை ஆக்க வேண்டும் என்று சொல்லி வந்த வேள்வியில் முன்னிலையில் நின்றவர்தான் மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அடிவனுடைய கால்களில் நின்று கொண்டு, அவருடைய பாதங்களில் இருந்து கொண்டு படித்து பயின்று பெரிதவராக வந்தவர்தான் விவேகானந்த பெருமான். அவர்தான்
இந்தியா மட்டுமல்ல, உலகமெல்லாம் இந்தியா எது, பாரதம் என்றால் எப்படிப்பட்டது, எங்கள் ஞானம் எவருக்கும் சளைத்ததல்ல, இது பழமை, இந்த சனாதன தர்மம் எல்லா மக்களுக்கும் உரியது என்று எடுத்துக்காட்டுகின்ற ஞானத்தின் விளைச்சலாக போய் சிக்காகோ நகரத்தையே சீரழிக்கவில்லை, சீர்படுத்தி விட்டு வந்த மிகப்பெரிய மகான் அந்த ஆன்மீக ஞானி. அவர் கொடுத்த கொடை, அவர் காட்டிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் தான் இந்த சவச்சாதிகள் வருகின்றன. அந்த வேள்வியிலே வந்தவர் தான் நம்முடைய சுவாமிஜி. இந்த பள்ளியினுடைய தாழ முன்னாளைய நிறுவனர், அந்த பள்ளியிலே பயின்று கொண்ட பிற்பாடுதான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால், எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்கிற ஞானம் நிறைந்த சமயம் இந்திய சமயம், எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அல்ல ஞானம், துணிச்சல். ஏ, இது ஒளி இருள் அல்ல, இது ஒளி வெள்ளம், எதையும் பார்த்து தகிக்கின்ற, எதையும் எதையும் எரித்து போடுகின்ற ஆற்றல் படைத்த ஞானம் நிறைந்தது இந்திய மண். அந்த மண்ணின் ஞானத்தில் எதுவும் நிற்கும் என்று காட்டிய பெருமை அந்த வெள்ளம் இங்கே வந்தது. அதுதான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்பதற்கு வந்தது. ஆனால் நடந்தது என்ன, 19 நூற்றாண்டிற்கு பிறகு உள்ளபடியே வேற்று பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் நம்முடைய வேதங்களை உபனிஷத்துக்களை எல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். நாம் இன்னும் அதை இப்போது நடத்தியிருக்கிறோம், தமிழில் கொடுத்திருக்கிறோம், அந்தந்த மொழிகளுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறது, வந்திருக்கிறது பல. எல்லா மக்களுக்கும் அதை பரப்புதல் செய்ய வேண்டும். எல்லாம் அவரவர் தமதமது இறைவன், யார் இல்லா தெய்வத்தையும், யார் என்னை எந்த வடிவத்தில் வரைக்கும் விருந்தினார்களோ நான் அவர்களுக்கு அதை உறுதியாக செய்து தருகிறேன். கீதாச்சாரியன், யார் என்னை எந்த வடிவத்திலேயே வந்தாலும் சரி, நட்டகல்லை புஷ்பம் என்று வைத்துக் கொண்டு நீ அதைத்தான் கும்பிடுவாய் என்று சொன்னால் நான் அங்கிருக்கிறேன், அங்கு இருந்து கொண்டு உனக்கு அருள் செய்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது எல்லா சமயங்களிலும் இருக்கின்ற இறைவன் அவரவர் மறி அதை அடைய நிற்கின்றார். அவர்களை அழைக்கிறேன், மம்மின் உலகீ என்று சொல்லுகிற வழிக்கு, சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணை நீர் அழிதல் அழகு அளவே என்பதுதான் இந்திய சமயம். அதை அழித்து அதையெல்லாம் விரட்டி எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொண்ட பெருமை இருக்கிறதே. மற்ற சமயங்கள் எல்லாம் ஸ்டாக்னன்ட் வாட்டர், அது நின்று விட்டன, அவ்வளவுதான், அதற்கு மேல் அவை சிந்திக்க முடியாது. அது எங்கே நிற்கின்றனவோ கட்டுக்கடையாக கிடக்கின்றன, அதை விட்டு மீற முடியாமல் சிந்திக்க முடியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்திய சமயம் ஓடுகிற காவிரி வெள்ளம் அல்ல, அது கங்கை பெருவெள்ளம், ஓடிக்கொண்டே இருக்கிறது, நாளும் நாளும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று ஒரு புதுமையாய் பிறக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெள்ளமாக அது இருக்கிறது. அந்த சமய ஞானத்திலே ஆன்மீகத்தை தேடி ஒருவன் புறப்படுகிறான் என்று சொன்னால் அது எத்தனை பெருமை. ஆனால் இன்னும் கூட ஒன்று மட்டும் சொல்லுவேன், இது செயலற்ற ஞானம் அல்ல, வெறும் புத்தகங்களின் விளைச்சல் அல்ல, தத்துவ சிதறலும் அல்ல, சண்டையும் அல்ல, இது ஒரு செயல் வடிவம். இந்திய தத்துவம் என்பது செயல் வடிவம், இது வெறும் பேச்சல்ல, விசாரணை அல்ல, அது செயல் வடிவம் என்று காட்டுகின்ற ஒரே மனிதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நம் காலத்தில் வாழ்ந்த மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இந்திய சமயங்கள் அத்தனை மொத்த வடிவம், அது இறந்து போன தத்துவம் அல்ல, எந்த நாளும் உயிரோடு இருக்கின்ற தத்துவம்,
எந்த நாளும் உயிரோடு இருக்க போகிற தத்துவம் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு ஞானியாக வந்தார். அந்த ஞானி இந்திய தத்துவத்தின் மொத்தத்தையும் ஆன்மீக தேடலையும் செயல்படுத்தினார், செயல்படுத்த முடியும் என்று காட்டினார். ஆனால் அது தோல்வியாக போனாலும் கூட மிகப்பெரிய வெற்றியாக எந்த நாளும் ஆன்மீகம், இந்திய ஆன்மீகம், ஆன்மீகம் ஒன்றுதான், உலக மக்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான், ஆனால் இந்தியா பார்க்கின்ற பார்வை, இந்து மதம் பார்க்கின்ற பார்வை ஒன்று, அது அழிவற்றது, ஆன்மா நிலையானது, நிலையானவற்றை இந்த மானுடன் தேடிப் போகிறான். எங்கே அவனோ அவரிடத்தை தேடி ஓடுகிற கடலை தேடி ஓடுகிற பொங்கு போல சமயம் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து நிறைந்து ஓங்கின பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலாக இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஞான வெள்ளை நாம் ஓடுகிறோம், தேடுகிறோம். இந்திய சமயம் ஆன்மீக ஞானத்தின் இமயம், அந்த இமயத்தை சார்ந்த இது சமயம். நாம் வாழ்வோம் வளர்வோம் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் இன்று என்ற தலைப்பில் திரு எஸ் ராஜா ஐயா அவர்கள் தம் சிந்தனையை வழங்க வருகிறார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன பவள விழா நிகழ்ச்சிகளில் இந்த சிந்தனை அரங்கத்தை ஏற்பாடு செய்து எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் பொறுப்பாளர்களான சுவாமிஜிக்களே, அம்பாக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் வருகையால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் திருமிகு ராஜாமணி ஐஏஎஸ் ஐயா அவர்களே, இந்த பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையருமான திருமிகு பி ஜெயராமன் ஐயா அவர்களே, எங்களை இங்கு வரவேற்று இருக்கக்கூடிய பெருமைக்குரிய பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்களே, மிகச் சிறப்பாக உணர்ச்சிகரமான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, ஆன்மீகம் நாளை என்று எதிர்காலத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிற ஜோதிடர், திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, நிகழ்காலமே என்னன்னு தெரியாம நான் இருக்கேன், இந்த அம்மா எதிர்காலத்தை பத்தி சொல்றேன்னு என் பக்கத்திலேயே இருக்கிறாங்க. பெரும் திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண தபோவனத்தை சார்ந்த ஆன்மீக அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, துடிப்பாக செயலாற்றுகிற இளைஞர்களே, ஐயாவுடைய உரையை கேட்ட பிறகு இந்த மேடையை விட்டு நான் போயிடலாம் தான் நினைச்சேன். அவர் ஏறக்குறைய ஒரு 30 நாட்கள் இதற்காக யோசித்து தீசிஸ் தயார் பண்ணியிருக்கிறார். எங்களுக்குன்னு சொல்லப்படாது, எனக்கு இது சாத்தியம் இல்லை. நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, எப்படித்தான் யமதர்மன் வேஷம் போட்டாலும் மேல உட்கார்ந்து இருக்கும் போது கீழே விழுந்துருவோமோன்ற பயத்தோடயே வந்தான் பாருங்க அந்த பையன். பொண்ணு பையனா பொண்ணா தெரியலம்மா, யமதர்மன்றதுனால பையன் சொல்லு. அதுல வேடிக்கை என்னன்னா பின்னாடியே ஒருத்தர் ஸ்டூலோடயே வந்தான் பாத்தீங்களா. இங்க காலத்தை கடந்த ஞானம் பேசும்போது கூட அடுத்த அடி என்ன எடுத்து வைப்பது என்ற அச்சம் நமக்குள் இருக்கிறது இல்லையா, அதுதான் சிக்கல். அவன் விழுந்துட்டானா என்ன செய்யறதுன்னு உள்ளக்குள்ள ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம அவரை பார்க்கறதா இவரை பார்க்கறதா, ஆன்மீகமும் இப்படித்தான் இரட்டை காலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரட்டை காலில் பயணம் செய்கிறது, ஒன்று இறைவனை தேடுகிற தேடலை நோக்கி போகிறது, இரண்டாவது லௌகீக வாழ்க்கையில் கிடந்து திண்டாடுகிறது. இது ரெண்டுக்கும் நடுவே இந்த உலகத்தையும் தவிர்க்க முடியவில்லை, அந்த தேடலையும் குறைக்க முடியவில்லை. தடுமாறி கிடக்கிற காலம்தான் இன்றைய ஆன்மீகத்தின் காலம் என்று நான் நினைக்கிறேன்.
ரொம்ப கஷ்டமானது, அது சொல்றதுக்கு பயமாவும் இருக்கு. ஜெயராமன் சார் வந்து ரெண்டு வரி சொன்னார். ஒன்று, ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, நற்பண்புகள் இல்லாத தனி மனித மகிழ்ச்சி மிகவும் மோசமானது என்று சொன்னார். இந்த ரெண்டு செய்தியையும் அவர் கற்ற இடம் திருப்பராய்த்துறை போன்ற பள்ளியாகத்தான் இருக்க முடியும். இங்கு கற்றவர் காலம் கடந்து ஒன்றை நினைக்கிறார் என்றால் அது அந்த பள்ளியும் அந்த குருதேவருடைய சீடர்களும் கற்றுக் கொடுத்தது. அதுதான் மனித வாழ்க்கைக்கு தேவையானது. இது போன்ற பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மண்ணில் பெருகி இருந்தால் இத்தனை பெரிய மாநாடுகள் போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அத்தனை பேரும் சீடர்களாகவே இந்த மண்ணில் இருந்திருப்பார்கள். அதான் உண்மை. நாம என்ன பண்ணிட்டோம்னா, இது ஒரு சிலருக்கு உரியது, ஒரு சில நிறங்களுக்கு உரியது, ஒரு சில மதங்களுக்கு உரியது, ஒரு சில மனிதருக்கு உரியது என்ற பிரிவினைகளை கொண்டு வந்து வைத்து விட்டோம். அங்குதான் பிரச்சனை வந்தது. சுதந்திரம் வரை ஐயா சொன்னார், சுதந்திர இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த மண்ணிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இறங்கின. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாம் ஊடாடி கொண்டிருக்கிறோம், மறந்துடாதீங்க. இது அறிவியல் யுகம், அறிவியலை பற்றிய வெளிச்சம் நமக்கு வந்து விட்டது. இப்பவே இங்க இவ்வளவு பெரிய மேடை போட்டிருக்கிறோம், இதெல்லாம் அவசியமானு சில பேர் கேக்குங்க. நம்ம ஊர்ல என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நாலால் நிக்கும். நீ என்னையா செஞ்சேனா சேர்ல உட்காந்துருக்கேனா, சேர் இல்லாம தரையில உட்காந்துருப்பியா? எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டலாம். ஏன்னா நம்ம சமயம் அப்படித்தான் சொன்னது, கேள்வி கேட்க கேட்க கடவுள் பக்கத்துல போவேன்னு. அந்த கேள்வி வேற, இந்த கேள்வி வேற. அடுத்தால் செய்யற எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு பழகுகிற ஒரு கூட்டம் இருக்கும். கடவுளுக்கு அருகில் போகும்போது நரேந்திரனை பரமஹம்சர் சொல்கிறார், நீ போய் உன் குடும்ப வறுமை தீர்வதற்காக கொஞ்ச நேரம் காளியிடம் வேண்டுதல் செய். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு போ காளியிடம் கேள், என் குடும்பம் ஏன் இப்படி வறுமையாக இருக்கிறது கேள். இவர் போகிறார், வேண்டுகிறார், உலக நன்மைக்கு வேண்டுகிறார். தன் குடும்பத்தை பற்றி அவருக்கு நினைப்பே வரவில்லை. மூன்று முறை போய் போய் திரும்புகிறார். கடைசியாக சொல்கிறார், ஒரு மகாராஜாவை சந்திக்கிற ஒரு மனிதன் என்ன வேண்டும் என்றால் ஒரு வெள்ளரிக்காயை கேட்பானா, பீர்க்கங்காயை கேட்பானா? அத்தனை காளியின் சொரூபத்தை பார்த்த பிறகு குடும்ப வறுமையை பற்றியா நான் கேட்க முடியும்? காளி தேவியே, உன் அருள் எனக்கு வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன் என்கிறார். இந்த சிந்தனை இந்த மண்ணில் வளர வேண்டும், வளர வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தின் வளர்ச்சி. என்னவோ நம்ம ஊர்ல இது போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரும் ஒரு சில அமைப்புகள், ராமகிருஷ்ண தபோவன மாதிரி சில அமைப்புகள் தவிர பெரும்பாலான எல்லா சமய அமைப்புகளும் சுதந்திரத்துக்கு பிறகு வேறு வகையான பார்வையில் போய்கொண்டிருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. வேறு வகையான பார்வையில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீடர் ஒரு துறவிட்ட போய் கேட்கிறார், நான் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்க. ஊருக்கு வெளியில போ, மிக குறைவான உடைகளோடு இறை சிந்தனையோடு இரு, கொஞ்ச நாள்ல கடவுள் உனக்கு அருள் தருவார்னு சொல்லிடுறார். அவர் அங்க போறார், ஊருக்கு வெளியில ஒரு கோவணத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். எப்போதும் பசிக்கிறதோ அப்போதெல்லாம் ஊருக்குள் வந்து பிக்ஷை கேட்கிறார். கொஞ்ச நாள்ல அவர் கோவணத்தை ஒரு நாள் துவைச்சு காய போடும்போது எப்பயோ எலி கடிச்சிருச்சு. அவர் தங்கியிருந்த ஏரியால எலிகள் ஜாஸ்தி போல, எலி கடித்த கோவணத்தோட ஊருக்குள்ள பிச்சை கேட்க வருகிறார். அங்க இருக்கிற பல பேர் சொல்றாங்க, இப்ப பார்க்க கஷ்டமா இருக்கியா, ஏன் இப்படி எலி கரும்புனதோட இருக்க, எலிய விரட்டுறதுக்கு ஒரு பூனைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் பூனை ஒண்ணு வாங்குறார். பூனை வந்து எலிய விரட்டுது, ஆனா பூனைக்கு பசிக்கும் இல்ல, பூனை பாலுக்கு பரிதாபமா நிக்குது. ரெண்டாவது முறையாக இவர் பிச்சை கேட்க போகும்போது தனக்கு சாப்பாடும் பூனைக்கு பாலும் கேட்கிறார். இப்ப ஊர்ல இருக்கிறவங்க உனக்கு போடுறதே ஜாஸ்தி, இதுல பூனைக்கு வேறையா தருவாங்க? வேணும்னா பாரு, அங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பசு இருக்கு, அது இங்க சும்மா கிடக்கு, அதை வேணா கொண்டு போய் அதுல பால் கறந்து உன் பூனைக்கு கொடு அப்படின்னு கொண்டு போயிடுறாரு. இப்ப பால் கறந்து பூனைக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு பசுவுக்கு புல்லு தேவைப்படுது, திரும்ப ஊருக்குள்ள போய் புல்லு கிடைக்குமான்றாரு. அவங்க சொல்றாங்க, இப்படி ஒன்னொன்னா கேட்காத,
அந்த ஏரியால ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, அங்க புல்லு இருக்கு, அங்க ஒரு குடிசையை போட்டு அங்க செட்டில் ஆகு, சுத்தி வேலி போட்டு போன்ற. இப்ப துறவி அங்க போயிடுறாரு, ஒரு பசு அது கண்ணு போடுது, அப்புறம் ரெண்டு பசு ஆகுது, மூணு ஆகுது, சின்ன பண்ணை ஆகுது. இவ்வளவு வசதி வந்த பிறகு சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. அந்த வழியா போன ஒரு குடும்பம் இவ்வளவு நல்லா இருக்கிறாரு, தனியா இருக்கிறாருன்னு மகளை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல பெரிய பண்ணையே வந்துருது, ஊர்ல பணக்காரர் ஆயிடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த துறவி அந்த பக்கமா வர்றாரு. ஆமா, நீ துறவி ஆகிறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பண்ணையோட இருக்குன்னு. எல்லாம் ஒரு கோவணத்தால் வந்தது சுவாமி அப்படின்னு. இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை. இப்படித்தான் இறைவனை தேடப் போகிறோம் என்று கிளம்பி போகிற பலர் இன்றைக்கு சொத்துக்களின் அதிபதியாக ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் பயணம் பண்ண முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் கடவுளை காட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய ஆன்மீகத்தின் அதிரடி புரட்சி. அதிரடி புரட்சி. கடவுளை காட்டுபவர்களுக்கு இதற்கு இது எதற்கு? இயற்கையோடு இயற்கையாக வாழுகிற மனிதர்கள் குறைந்து, வாழுகிற துறவிகள் குறைந்து, இயற்கையை அழிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இங்க எங்க போய் சொல்றது இத? பணம் சேர்ப்பது என்பது நல்ல காரியங்களுக்கு போக வேண்டும். குருதேவருக்கு பணம் தன் கையில் படுவது கூட இல்லை. ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் சுவாமிஜி சொன்னார் பாருங்க. அதுதான் சரி. வெறும் 5 ரூபாய் ஒருவர் வந்து கொடுக்கிறார். வெறும் 5 ரூபாய் குருதேவரின் சீடருக்கு. ஆனா குருதேவர் வாங்கல. அத எப்பவுமே நம்ம ஆளுங்க ஒரு ஆள் முக்கியமானவர்கிட்ட கொடுக்க முடியலைன்னா சைட்ல ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. பரமஹம்சர்கிட்ட கொடுக்க முடியல, அவர் பணம் வேண்டாம் என்று தள்ளி விடுகிறார். அங்க இருந்த இன்னொரு சீடர்கிட்ட 5 ரூபாய் கொடுத்த அவர் மாம்பழம் வாங்கி வச்சிடுறார். மாம்பழம் வாங்கி அவர் எல்லாருக்கும் தான், அவருக்கு மட்டும் தனிப்பட்டு இல்லை, எல்லாருக்கும் வாங்கிடுறார், வாங்கி வச்சிடுறாரு. மாலையில் குருதேவருக்கு தெரிகிறது, அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார், நீ ஏன் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கின? பணம் வாங்கக்கூடாது, துறவி வாங்கக்கூடாது. இவர், இல்லை அவர் ரொம்ப கம்பல் பண்ணாரு, நான் வாங்கிட்டேன். நீ வாங்கினாலும் நான் வாங்கினாலும் ஒன்றுதான், நீ வாங்கியது தவறு, இனிமேல் இப்படி செய்யாதே என்று கடுமையாக சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், துறவி என்பவன் பறவைகளைப் போல் இருக்க வேண்டும், எதிர்காலத்துக்காக எதையும் சேமித்து வைக்காதவனாக இருக்க வேண்டும். இது குருதேவர் சொன்னது. அப்படியே பைபிள்ல இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. மகான்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள், மனிதர்கள் தான் அவற்றுக்கு வேறு வேறு முறையாக இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கிறார்கள். இயேசு அங்கே என்ன சொன்னாரோ அதை இங்கே குருதேவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் மதத்தின் பெயரால், இந்த மதம் அந்த மதம் என்று அல்ல, ஆன்மீகம் என்பது மதத்தின் மேல்தான் கட்டமைக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் பெருக்குகிற பணம், கடவுளை காட்டுகிறேன் என்று சொல்லி வாங்குகிற பணம் எவ்வளவு எவ்வளவு, இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, மிகப்பெரிய வணிகமாக ஆன்மீகம் மாறி இருக்கிறது. மறந்துடாதீங்க, மிகப்பெரிய வணிகமாக மாறி இருக்கு. மக்களை தேடி போகிறவர்கள் மிக குறைவு. சமயத்தை பற்றி பெருமை பேசுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஆனால் சாதாரணனை பார்க்கிறவர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள். விவேகானந்த பெருமான் தெளிவாக சொன்னார், நாம் எல்லாரும் துறவிகளாக தேசம் முழுக்க சுற்றி வருகிறோம், தத்துவ உபதேசம் செய்கிறோம். காலி வயிறு தத்துவ உபதேசத்தை ஏற்காது. நாம் எல்லாரும் கிராமம் கிராமமாக சென்று கல்வியை பரப்ப வேண்டும் என்று அன்றைக்கு விவேகானந்த பெருமான் சொன்னார். நான் ஒரு துறவி, நான் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்கவும், அனாதையின் வாய்க்கு ஒரு பிடி சோறு கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாத ஒரு மதத்திடமோ ஒரு தெய்வத்திடமோ எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அதைவிட அலசிங்கருக்கு, அவர் அமெரிக்காவிலிருந்து கடிதம் எழுதுகிறார், என் பெயருக்கு முன்னால் ஹிஸ் ஹோலினஸ் என்று கூட நீ எழுதாதே என்று சொல்கிறார். கடவுளின் தொண்டனாக காட்டிய அந்த மரபில் வந்த நீங்கள் இன்றைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ, சேனைகள் அல்ல சேவைகள் தான் இந்த மண்ணில் வேண்டும் என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கிறீர்கள். உங்கள் வழியில் போவதற்கு இன்னும் மக்களுக்கு அவசியம் இருக்கிறது. இரண்டாவது இன்னொரு விஷயம், தனியாக கடவுளை பார்க்க வேண்டுமா, எப்படி பார்ப்பது, இறைநிலையை அடைய வேண்டுமா, இறைவனை தேடி போக வேண்டுமா? அதற்கும் குருதேவர் சொல்கிறார்,
ஒரு இது எல்லாரும் கேள்விப்பட்டது தான். ஒரு சீடர் கூட்டு போய் தண்ணிக்குள்ள குளத்துக்குள்ள தலையை அழுத்தி இருக்கிறாங்க, மூச்சு விட அவர் திணறி இருக்கிறார். நான் கடவுளை எப்படி பாக்குறதுன்னு கேட்கிறாரு. வா என் கூட கூட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள தலையை அழுத்தி இருக்கிறாரு. தலை தண்ணிக்குள்ள போனா மூச்சு விட முடியாது, திணறி தலையை மேல தூக்கி இருக்கிறான். இப்ப அவர் கேட்டிருக்கிறாரு, நீ இப்போது என்ன செய்தாய்? இல்ல மூச்சு விடுறதுக்கு ரொம்ப முடியல, அதனாலதான் திணறி மேல வந்த. இப்படித்தான் மூச்சு விட தவிக்கிற தவிப்பை போல இறைவனை அடைகிற தவிப்பு உனக்கு இருந்தால் நீ கடவுளை பார்ப்பாய். யாரும் அதற்கு அவசியம் இல்லை, நோ இன்டர்மீடியரி. ஆனால் இன்றைக்கு இன்டர்மீடியர்கள் தான் பெருகி இருக்கிறார்கள். கிறிஸ்தவனாயிருந்தாலும் இஸ்லாமியனாயிருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் தாயை பிரிந்த குழந்தை அந்த தாயை காண தவிப்பதை போல யார் ஒருவருக்கு தேடல் இருக்கிறதோ அவர்தான் கடவுளை தரிசிக்க முடியும் என்று குருதேவர் சொல்லியிருக்கிறார். இறை அனுபவம் நமக்குள் வரும்போது ஒரு குடிசைக்குள் யானை புகுந்தது போல நான் என்பது சுக்குநூறாக ஆகி போகும். மனிதனுக்குள் இருக்கிற நான் என்பது மாறும்போது இறை நிலையை நீங்கள் அடைய முடியும் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நெருக்கடி ஒரு ஒன்று இரண்டை சொல்லி நிறைவு செய்கிறேன். சயின்ஸ் பெருகி இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார்கள். பௌத்த துறவியான தலாய் லாமா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், த யூனிவர்ஸ் இன் அ சிங்கிள் ஆட்டம், ஒற்றை அணுவுக்குள் பிரபஞ்சம் என்கிற அந்த புத்தகம். அதில் அவர் சொல்கிறார், ஆன்மீகவாதிகள் அறிவியல்வாதிகளோடு கலந்து பேசுவது கூட மதங்களுக்கு விரோதமானது என்று பலர் பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அறிவியலிலிருந்து ஆன்மீகமும் ஆன்மீகத்திலிருந்து அறிவியலும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இது தலாய் லாமா சொன்னது. புத்த சமயம் ஆரம்ப காலத்தில் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பிசிக்ஸ் இயற்பியல் பற்றியும் கொண்டிருந்த கருத்துக்களை மாற்ற வேண்டி இருக்கிறது. சில உண்மைகளை சமயம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று தலாய் லாமா சொல்கிறார். மதம் என்பது சில உண்மைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கலீலியோவுக்கு எப்போதோ செய்த கொடுமைக்காக கிறிஸ்தவ சமயம் சர்ச் போப்பாண்டவர் இப்போது மன்னிப்பு கேட்டார். சமீப காலத்தில் ஒரு விஞ்ஞான உண்மையை தெரிந்து கொள்ளாமல் கலீலியோவை நாங்கள் கஷ்டப்படுத்தினோம் என்று சொன்னார். அப்போ இன்றைய தலைமுறை அறிவியல் உண்மைகளை தழுவிக்கொண்டு ஆன்மீகத்தை விதைக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்னொன்று, வெளியிலிருந்து வருகிறது எல்லாமே சிறந்தது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியிலிருந்து வந்தவர்கள் இந்த மண்ணை பற்றி சொன்னதை நாம் மறந்து போனோம். அமெரிக்காவிலிருந்து வருகிற விமானத்திலிருந்து, அமெரிக்காவிலிருந்து வருகிற வாழ்க்கை முறையிலிருந்து, உணவு வகையிலிருந்து, உடைகளிலிருந்து அத்தனையும் உன்னதமானது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அமெரிக்காவுக்கு போனவர்கள் எங்கேயாவது தேடி அந்த டிஷர்ட்டுக்கு உள்ளே பார்த்தால் மேட் இன் இந்தியா திருப்பூர் என்று போட்டிருக்கும். அங்க போய் $100 வாங்கினதுக்கு நம்மூர் திருப்பூர்ல ₹150 வாங்கியிருக்கலாம். நாம் நம்முடைய உயரங்களை கூட உணராமல் அமெரிக்காவில் போய் அதை வாங்கி கொண்டு பெருமை பேசுகிறோம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவுக்கு வந்தபோது சொன்னார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் தான் முதன் முதலில் பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதாம். மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தில் அதற்கு முன்னுரையாக அன்றைக்கு இருந்த வைஸ்ராய் வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொன்னார், இந்தியாவை ஒரு காலத்தில் இங்கிலாந்து இழந்து விடும், இழக்க நேரிடலாம். ஆனால் பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து கை கொள்ளுமானால் ஒரு நாளும் தன் உயர்வை அது இழக்காது என்று சொன்னார். சொன்னவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆனால் நாம் இங்கே இருந்து கொண்டு நம்முடைய சண்டைகளால் இந்த மண்ணை நெருக்கடியாக்கி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு, சடங்குகள் வேறு, சடங்குகளை தாண்டி அதை வலியுறுத்துகிற தேவையற்ற வன்முறை வேறு. அந்த சமயக்காரன் அந்த வழியில் போகிறான், அவனும் இறைநிலையை அடைவான். நான் இந்த வழியில் போகிறேன், நானும் கடவுளை அடைவேன் என்ற ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கை என்பது குறைந்து இருக்கிற காலத்தில் இன்றைக்கு இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள், விநாயகர் ஊர்வலமா அல்லது இஸ்லாமியர்கள் நடத்துகிற ஊர்வலமா, அது எல்லாம் கடவுளை யாரோ ஒவ்வொரு வகையாக தரிசிப்பது தானே. அதில் ஏன் ஒரு தேசத்தில் இத்தனை பிரச்சனை வர வேண்டும்? எடுத்து சொல்வதுதான் ஆன்மீகவாதிகளின் வேலை, மூட்டி விடுவது அரசியல்வாதிகளின் வேலை. அரசியலில் ஆன்மீகம் ஒட்டி கொண்டால் கூட இடைஞ்சல் தான் இந்த மண்ணுக்கு வரும். தயவு செய்து பெரியவர்களே, இந்த ஒன்றை சொல்லுகிறேன், கோவில்களிலே கூட்டங்கள் பெருகி இருக்கிறது, எல்லா சமயத்தவரும் பாத யாத்திரை நடத்துகிறார்கள், எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் பெருகி வழிகிறது. ஆனால் ஒழுக்கம் மட்டும் குறைந்தே வருகிறது.
என்ன காரணம்? அன்னதானம் பெருகி இருக்கிறது, அத்தனை ஆலயங்களிலும் அன்னதானம், பல பேர் சாப்பிட்டு விட்டு வேலைகளுக்கே போவதில்லை என்று சொல்லுகிறார். நான் சொல்றது பொய் இல்லையா, உண்மை. அன்னதானம் என்பது முடியாதவர்களுக்கு போட வேண்டியது, வேலை செய்ய வேண்டியவனை வேலை செய்ய விடாமல் தடுப்பதெல்லாம் அன்னதானம், மறந்துடாதீங்க. சொல்றதுக்கும் பயமா இருக்கு. வேறு வழி இல்லையா? தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகளை தவிர ஆண்டவனை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவர்கள் அல்ல. ஆன்மீகம் என்பது எங்கெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அங்கே குரல் கொடுக்க வேண்டும். நியாயங்களுக்காக, நியாயத்துக்காக குரல் கொடுக்காதவன் இந்த உலகத்தின் நியாயாதிபதியான இறைவனை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? நியாயங்களுக்காக குரல் கொடுக்கிற ஆன்மீகவாதிகள் இன்னும் பெருக வேண்டும். மக்களை நோக்கி போகிற சேவை செய்கிறவர்கள் உங்களை போல் இன்னும் பெருக வேண்டும். இதுதான் குருதேவரும் சுவாமி விவேகானந்தரும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணிலே வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். வெறுமனே வெறுமனே கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாதடி என்று சொன்னானே பாரதி. நாட்டத்தில் கொள்பவர்களாக அடுத்த சமயத்து வரை வாங்கிக் கொள்ளுகிற, அதிலும் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்று நம்புகிற சுவாமி குருதேவர் கொஞ்ச நாள் இஸ்லாமியர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுடைய நமாஸ் முறைகளையே செய்தார் என்பது உண்மை, வரலாற்றில் இருக்கு. கிறிஸ்தவர்களையும் அவர் நேசித்திருக்கிறார். எல்லா சமயங்களையும் இணைக்கிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒன்று நன்மையாக இருக்கும் அல்லவா? அதை தேடி போகிற ஆன்மீகம், சமயத்தில் நின்று கொண்டு தன் சமயத்தை விட்டுவிடாமல் அதே சமயம் மற்றவர்களையும் மதிக்கிற ஒரு பெருந்தன்மையான ஆன்மீக உள்ளம் இந்தியாவுக்கு இன்றைக்கு தேவை. இன்றைக்கு அது குறைந்திருக்கிறது. அதை நோக்கி இந்த மாநாடு, எனக்கு தெரிய ஒரு ஆன்மீக மாநாடு ஒருவேளை சிக்காகோவில் 1893 எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. அதைவிட மிகவும் எழுச்சியான மாநாடாக இந்த மாநாடு எனக்கு தோன்றுகிறது. அன்றைக்கு அவர் பேசிய போது எங்கோ எங்கோ ஒரு கிழக்கு திசையிலிருந்து வந்த ஒரு ஒரு அக்னி இந்த மண்ணை சுற்றி வருகிறது, எல்லாரையும் கபலீகரம் செய்து அத்தனைவரையும் அது தன் வசப்படுத்தி இருக்கிறது என்று அன்றைக்கு. ஆன்மீகம் நாளை என்ற தலைப்பின் கீழ் கருத்துக்களை வழங்கவிருக்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். கடலை போன்ற பெருந்தன்மையும் மலையை போன்ற ஞானமும் கொண்ட எங்கள் நடுவரையா அவர்களே, திறக்காத கதவுகளை எல்லாம் திறக்க வைக்கின்ற சாதுரிய பேச்சுக்கு சொந்தக்காரர் நண்பர் ராஜா அவர்களே, நான் அண்ணாந்து பார்க்கிற பிரம்மாண்டமான உயரங்களை உடைய பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்களே, ராமகிருஷ்ண தபோவனத்தினுடைய இந்த சிறப்பு மிகு விழாவை மிகச் சிறப்பாக செம்மாந்த முறையிலே கட்டமைத்திருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களே, அரங்கெங்கும் பரவி இருக்கின்ற துறவியர் பெருமக்களே, சபையை நிறைத்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நாளைன்ற தலைப்புல நான் பேச போறேன்றதுனால நான் ஜோதிடர் என்று என்னை பற்றி திரு ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். பட்டிமன்றம் பேசுறவங்களை நீங்க இதுக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. நான் ஜோதிடர்னு அவர் சொன்னாரு. எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஜோதிடரா இருந்தா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? பேங்க் வேலையில் அவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? தமிழ்நாட்டிலேயே பாருங்களேன், ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஜோதிடர் இருக்கிறத சொல்லிக்கிறாங்க.
இது அதோட சேருமா, அது இதோட சேருமா, அதுவும் இதுவும் சேருமா, எல்லாம் ஒன்னாகுமா, இந்த கேள்விகளுக்கான பதில்களையே பல ஜோதிடர்களை கொண்டுதான் உருவாக்கி இருக்கிறார்கள். எனக்கும் ஆசைதான் ஜோதிடரா இருந்திருக்கலாம். ஆனா எதிர்காலத்தை பார்ப்பதற்கு ஜோதிடம்தான் அவசியமானு எனக்கு தெரியல. ஐயா நேற்றை பற்றி சொன்னார், ராஜா இன்றை பற்றி சொன்னார். ரெண்டுமே அழகா அப்படியே தரையில கோலம் போடுற மாதிரி. நிறைய பெண்கள் இருக்கீங்க, கோலம் போடுறதுல இருக்கிற ஒரு அழகு என்னன்னா, ஆரம்பித்த புள்ளியிலே தான் ஒரு கோலம் வந்து முடியும். நேற்றும் இன்றும் என்பது தரையிலே கோலம் போடுற மாதிரி அழகா ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிக்கலாம். நாளையை பற்றி சொல்லுவது வானத்திலே கோலம் போடுவது மாதிரி. எங்க ஆரம்பிக்கிறது, எங்க போவது, எங்க முடியும்னே தெரியாது. இதே கேள்வியை குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார். மண்ணிலே வேலி போடலாம், வானத்திலே வேலி போட முடியுமா என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கான பதிலை மகாகவி பாரதி இந்த கேள்வியை வாங்கி பதில் சொல்றார். அவர் கேட்கிற கேள்விக்கு மகாகவி பாரதி ஏன் பதில் சொல்றாருன்னா, அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் ஒரே குரு பரம்பரையிலே இணைந்தவர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு விவேகானந்தர் மாணவர், விவேகானந்தர் குரு சகோதரி நிவேதிதா மாணவி, சகோதரி நிவேதிதா குரு அவருடைய மாணவர் தான் மகாகவி பாரதி. அப்போ அங்கிலிருந்து வருகிற அந்த குரு பரம்பரையினுடைய இணைப்பு சங்கிலியினுடைய கடைசி கண்ணியாக இருக்கிற பாரதி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் கேட்கிறாரு, மண்ணிலே வேலி போடலாம், வானத்திலே வேலி போட முடியுமா? பாரதி சொல்றான், மண்ணிலே வேலி போடலாம், வானத்திலே வேலி போட முடியுமா என்று ராமகிருஷ்ண பரமஹம்ச முனி கேட்கிறார். போட முடியும். ஏனென்றால் மண்ணிலும் வானம்தானே நிரம்பி இருக்கிறது என்று மகாகவி பாரதி அதற்கு பதில் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு அந்த அபாரமான கவிதையை பாரதி எழுதினார். கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம், இது நம் வசப்படலாகாதோ என்ற அபாரமான கவிதையை பாரதி அப்போதான் எழுதினார். அப்ப நாளையை பற்றி சொல்லுவது ஜோதிடத்தை வைத்து சொல்லுவது அல்ல. நேற்று எப்படி இருந்ததோ, இன்று எப்படி இருந்ததோ, அதை வைத்து நாளை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். ஒரு கேள்விக்கு பதிலை மூன்று விதமாக பெறலாம் என்று இந்த தேசத்தினுடைய ஆதி விவேகம் சொன்னது. ஒரு கேள்விக்கு எப்படி பதில் வரும்? மூணு விதமா வரலாம். பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்ருதி என்று மூன்று விதமாக பதில் சொல்லலாம். பிரத்யக்ஷம்னா நேர பார்த்து சொல்றது. பூமிக்கு ஒளி இல்ல, சூரியன் தான் பூமிக்கு ஒளி வருகிறது என்று சொல்லுவது பிரத்யக்ஷம். அனுமானம் என்பது ஊகித்து சொல்லுவது. இது இப்படி இருந்ததுனால அது அப்படி இருக்கும், அது அனுமானம். நிலவுக்கு தானா ஒளி இருக்க முடியாது, அது கூட சூரியன் தேர்ந்து தான் ஒளியை வாங்கிக்கணும், ஏன்னா பூமி அப்படித்தானே வாங்குது என்பது அனுமானம். மூன்றாவது ஸ்ருதி, முன்னோர்களினுடைய மொழி. நேற்றைக்கு முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை வைத்து பதிலை சொல்லுவது. ஒரு கேள்விக்கான பதிலை பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்ருதி என்ற மூன்றின் மூலமாக சொல்லலாம். ஆன்மீகம் நேற்றைக்கு எப்படி இருந்தது என்று ஐயா பேசியது ஸ்ருதி. ஆன்மீகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று திரு ராஜா பேசியது பிரத்யக்ஷம், நேர பார்த்து சொல்லுவது. ஆன்மீகம் நாளைக்கு எப்படி இருக்கும் என்று நான் சொல்ல போவது அனுமானம். அறிவுலகத்தினுடைய மூன்று கதவுகளும் இந்த மேடையிலேயே தட்டப்பட்டிருப்பது ஒரு அழகான, ரம்யமான, புதுமையான பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக சென்னையிலிருந்து விமானத்தில் நான் வந்தேன். என்னுடைய பக்கத்து இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தார். உங்களை டிவியில பார்த்திருக்கேன் என்று பேச்சை ஆரம்பித்தார். பல சமயங்களில் இப்படி ஆரம்பிக்கப்படுகிற உரையாடல்கள் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்பதில் முடியும் என்பதால் நான் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் அந்த பெண் அப்படி செய்யவில்லை. அவர் என்னிடம் கேட்டார், எங்க பேசுறதுக்கு நீங்க போறீங்க என்று என்னை கேட்டார். நான் தபோவனத்தில் பேச போகிறேன் இந்த மாதிரி ஆண்டு விழா என்று சொன்னபோது அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அந்த பெண் பொதிகை தொலைக்காட்சியினுடைய 7 மாவட்டங்களுக்கான டெக்னிக்கல் டைரக்டராக இப்போது பணியாற்றுகிறார். 2 ஆல் இண்டியா ரேடியோ டிவிஷனும் 7
டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பொதிகை தொலைக்காட்சிகளுக்கும் டெக்னிக்கல் டைரக்டர். டெக்னிக்கல் டைரக்டர்னா ப்ரோக்ராம் டைரக்டர் வேற. டெக்னிக்கல் டைரக்டர் என்பவர் அந்த சேட்டலைட்ல இருந்து வர கம்யூனிகேஷன் நிர்வகிக்கிறவர். அவர் சொன்னாரு, எங்க வேலை ரொம்ப கஷ்டம் மேடம், ஏன்னா பெண்களை இவ்வளவு பெரிய பதவியில வச்சு பார்க்க அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கீழே இருக்கிறவங்க மொத்தமா ஆண்கள் தான். இந்த கஷ்டமான பதவியில கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் இருந்து, ஆனா மன நிம்மதியோட நான் இருக்கேன்னா ஒரே காரணம், நான் அந்த பள்ளிக்கூட மாணவி என்று சொன்னார். இந்த பள்ளியிலே படித்தவர். இதுவும் ஒரு அழகான பொருத்தம் தான். அவருடைய இருக்கையை நான் தேர்வு செய்யவில்லையே. அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் அப்ப கேட்டேன், ஏன்னா பெரும் பதவியில இருக்கிற பெண்களுக்கான மன உளைச்சல்கள் பத்தி எனக்கு தெரியும், எப்படி இந்த பள்ளி உங்களுக்கு உதவி பண்ணுச்சுன்னு சொன்னீங்கன்னா, சார் சொன்ன அதே விஷயம்தான். படிக்கிற போது ஒழுக்கம், கட்டுப்பாடு, மீறக்கூடாதுன்னா மீறக்கூடாது அவ்வளவுதான். அதையும் தாண்டி அங்கே நான் பயின்ற யோகம், அதுதான் இன்னைக்கும் என்ன மனச்சலனம் இல்லாம, நீ பேசினா பேசுறா, சொன்னா சொல்லுடா, துப்பினா துப்பிடா, என் வேலையை நான் செய்வேன் என்று போவதற்கான தீரத்தை ஒரு பள்ளி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த விழுமியங்கள் நேற்றைக்கு இருந்தது இன்றைக்கு ஓரளவு இருக்கிறது என்றால், இதன் ஒரு எச்சமாவது நாளைக்கு போய் சேரும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த மேடையிலே பேசுவதற்காக நின்று கொண்டிருக்கிறேன். நான் அங்கே பார்க்கிறேன், சுவாமி விவேகானந்தர் சொல்லுவது அங்கே எழுதியிருக்கிறது, பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை தட்டி கொடுப்பது மாத்திரம்தான் என்று சொன்ன ஒரு மகா ஞானியினுடைய ஆசீர்வாதத்தை வைத்து சொல்லுகிறேன். நாளைன்றதை எப்படி பார்க்கலாம், நம்ம நாளை எப்படி இருக்கும், முதல்ல நேற்றும் இன்றும் இல்லாத நாளை உண்டா? எழுத்தாளர் சுஜாதா அபாரமா ஒரு கதை எழுதினார், எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, கடகடான்னு சொல்லிடுறான் அந்த கதையை. இந்திரலோகத்துல வந்து ஒரு உபதேவருக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க. ஒரு நாள் லீவு கொடுத்தா என்ன ஜாலியா இருக்குல்ல, இங்க மாணவர்கள்லாம் இருக்கீங்க, இன்னைக்கு நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்கு, நாளைக்கு திங்கக்கிழமை லீவுன்னா என்ன சந்தோஷமா இருக்கும் நமக்கு, அதை விட பெரிய சந்தோஷம் பாருங்க, கைத்தட்டுற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம், அங்க ஆசிரியர்கள் உட்காரவில்லை என்பதும் அர்த்தம். டே 3வது உலகப்போர் வரப்போறதுன்னு ஆசிரியர் சொன்னாரு, உடனே பையன் எழுந்து கேட்டா, சார் அன்னைக்கு ஸ்கூல் லீவான்னு கேட்டான். ஒரு நாள் லீவு இந்திரலோகத்துல இந்த உபதேவருக்கு. இந்திரன் சொல்லிட்டாரு, நீ யாராவது ஒருத்தர பூலோகத்துல பார்த்து ஒரே ஒரு வரம் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு திரும்பி வந்துடணும், அப்புறம் அங்க இருக்கக்கூடாது. இவர் போறாரு, ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு கதவை தாப்பா போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இவர் போய் தடுக்கிறாரு, அந்த பொண்ணு சொல்ற, நான் கதவை தான் தாப்பா போட்டிருக்கேன், எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, யார் நீங்க? அம்மா நான் வந்து தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன். தேவலோகத்துல வந்திருக்கீங்களா, என் தாத்தா மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. சரி தாத்தானே வச்சுக்க, எதுக்குமா தற்கொலை பண்ணிக்கிற, சின்ன வயசு. அந்த பொண்ணு சொல்றா, நான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா அவ்வளவு நல்லா இருந்தேன், ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தேன், பஸ்ஸே வரல, என் பக்கத்துல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான், அவன் என்ன பார்த்து சிரிச்சா நான் அவனை பார்த்து சிரிச்சேன், அவன் தன்னோட கை கடிகாரத்தை கட்டி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு என்ன கேட்டான், நானும் டைம் சொன்னேன், அவன் ஹலோனா நானும் ஹலோனே, இப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் என்னை ஏமாத்திட்டான். இந்த ஏமாற்றத்தினுடைய எரிகிற நெருப்பை என்னால தாங்க முடியல, எனக்கு வந்து இறந்த காலமும் வேணாம் நிகழ்காலமும் வேணாம், அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு அந்த பொண்ணு சொன்ன. அவர் சொன்னார், இது பாருமா, நான் ஒரே ஒரு வரம் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு ஒரு வரம் கேள். அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சா, அப்புறம் சொன்னா, எனக்கு நேற்று இன்று எல்லாம் மறந்துடணும், நாளைக்கு காத்தால நான் போற போது இறந்த காலத்தினுடைய நினைவே இல்லாம நான் எதிர்காலத்துக்கு போகணும், அந்த வரம் கொடுக்குறீங்களா? ஒரு சொன்னா, நீ புத்திசாலி பொண்ணுமா, நீ நல்ல வரம் கேட்டிருக்க, நல்ல தூங்கு, எந்திரிச்சு காலையில போகும்போது இறந்த காலமே உனக்கு மறந்து போயிருன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காத்தால உபதேவர் வந்து இந்திரன்ட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றாரு, நான் இந்த தடவை பேசலாம் மாட்டேன், அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காளான்னு பார்த்துட்டு நான் திரும்பி வந்துடுறேன். அடுத்த நாள் பாக்குறாரு, அந்த பொண்ணு வரா, புதிதாக பிறந்த கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுட்டு வரா, அன்றைக்கு பூத்த பூ மாதிரி சந்தோஷமா வரா, ஏன்னா அவளுடைய நேற்றும் இன்றும் அவளுக்கு மறந்து விட்டது. சந்தோஷமா பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறா, உபதேவர் பாத்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப நேரமா பஸ் வரல, பக்கத்திலே ஒரு பையன் வந்து நிக்கிறான், அவன் இவளை பார்த்து சிரிக்கிறான், இவ அவனை பார்த்து சிரிக்கிறா, அவன் தன்னுடைய கடிகாரத்தை கட்டி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு கேக்குறான், இவ டைம் சொல்றா, அவன் ஹலோன்றான், இவ ஹலோன்றா. உபதேவர் தலையில 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 அடிச்சுக்கிட்டு, இனிமே எனக்கு லீவே வேணாண்டாப்பா,
ரொம்ப சின்ன கதை, ஆனா எவ்வளவு பெரிய கதை இல்ல. இறந்த காலத்தை இழந்து விட்டு நீங்கள் எதிர்காலத்துக்கு போனா இறந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளையும் எதிர்காலத்திலும் நீங்கள் செய்வீர்கள். Those who forget history or condemned to repeat it என்று சொன்னார். சரித்திரத்தை மறக்கிறவர்களுக்கான சாபம் என்ன தெரியுமா? அது நீங்கள் முன்னால் செய்த தவறுகளை திரும்பவும் செய்வீர்கள் என்று. என்னுடைய இறந்த காலம் இல்லாமல் எதிர்காலத்துக்கு போகவே முடியாது. அதனாலதான் இறந்த காலத்தின் அந்த பயணத்திலே இருந்து கொண்டு நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன். இந்த பூமியினுடைய இறந்த காலம் ரொம்ப செழிப்பா இருந்தது. இந்து மதம் என்று பேசுகிற போது, எது இந்து மதம் என்ற கேள்வியே பல பேருக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வி. இந்த மேடையிலே நான் நிற்கிற போது ஒன்றை நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய கல்லூரி காலங்களில் நான் ரொம்ப தீவிரமாக மேடைகளில் பேசிக் கொண்டிருந்த காலங்களில் நிறைய கம்யூனிஸ்ட நண்பர்களும் நாத்திக நண்பர்களும் எனக்கு உண்டு. அவர்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வியை வைப்பாங்க, கீதையை உங்களுடைய மிக புனித நூல்னு நீங்க சொல்றீங்களே, இது தப்பு இல்லையான்னு கேட்பாங்க. கீதையில ஆகவே கொலை புரிக, ஆகவே கொலை புரிக, ஆகவே கொலை புரிகன்னு வார்த்தைக்கு வார்த்தை வருது. வன்முறையை தூண்டுகிற ஒரு நூலை உங்களுடைய ஆக புனித நூலாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இது தப்பு இல்லையான்னு கேட்பாங்க. அந்த வயசுல எனக்கு படிப்பு இல்ல, அனுபவம் இல்ல, அறிவு இல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. கோங்கோமா அவர் அந்த கேள்வியை கேட்டார். வீட்டுக்கு போய் கேட்டா ஒரே பதில் தான் கிடைக்கும், அப்படிலாம் சொல்லக்கூடாது, பகவான் சொன்னது, அது தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது, பகவான் சொன்னது கரெக்டுன்னு எடுத்துக்கோ, இதுதான் வீட்டுல கிடைக்கிற பதில். இந்த பதிலை என்னுடைய அறிவுலக நண்பர்களுக்கு பதிலாக நான் வைக்க முடியாது, நான் அவர்கள் முன்னால் தோற்று போவேன். இந்த பதில் எனக்கு கிடைத்தது சுவாமி சிப்பவானந்தர் கீதையை பற்றி இது கொலை நூலா என்று எழுதி அந்த கட்டுரை மூலம். இந்த மேடையில் அந்த மகானை நினைத்து அவருடைய பாத கமலங்களுக்கு நான் நன்றியும் வணக்கமும் செலுத்துகின்றேன். அவர் சொன்னார், பிரபஞ்சத்திலே ஆக்கம் இருக்கிற அளவுக்கு அழிவும் இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலே ஆக்கம் இருந்து கொண்டே இருப்பதாலே அழிவு இருக்கும். அழிவு என்பது கொலை தொழில் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த கொலை தொழில் இருக்கும், அது செயல் புரிக என்பதற்கான உருவகம் தானே தவிர ஒருவனை கொல் என்பதான வார்த்தை அல்ல என்று சொன்ன அந்த மகானை இந்த மேடையிலே நினைத்து நான் வணங்குகின்றேன். நான் நாளையை பார்க்கிற போது எனக்கு தேவை இது மாதிரி நம்முடைய சமயத்துக்கு நம்முடைய நம்பிக்கைகளுக்கு அறிவு பூர்வமாக விளக்கம் அளிக்க கூடியவர்கள் நேற்றைக்கு இருந்திருந்தால் நாளைக்கு என் சமயம் வாழும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, போய் நமஸ்காரம் பண்ணுனா பண்ணிடு, கோயிலுக்கு போகணும்னா போகணும். இப்படித்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீகத்தை நீங்கள் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னாக்க உங்கள் பிள்ளைகளின் முன்னால் நீங்கள் பொருத்தமற்றவர்களாகவும் காலத்தில் பின்தங்கியவர்களாகவும் தான் அறியப்படுவீர்கள். ஆனால் எப்போது நம்முடைய நேற்றும் இன்றும் அறிவுபூர்வமான விவாதங்களுக்கு நம்முடைய மதத்தை உட்படுத்துகிறதோ அப்போதுதான் நாளைக்கு நம்முடைய ஆன்மீகம் தழைக்கும், ஓங்கும், வாழும், உயரும். அறிவுபூர்வமா கேள்விகளுக்கு பதில் சொல்லி நமக்கு பழக்கமே இல்லையே. தமிழ்நாட்டில் நாத்திகம் பேசுகிறவர்களில் 100க்கு 90 பேர் அறிவார்ந்த முறையில் படித்தவர்கள் அல்ல. சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, அறிவார்ந்த முறையில் படித்தவர்கள் அல்ல. ஆனால் அறிவார்ந்த முறையில் படிக்காத அவர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத அளவு பலவீனர்களாக நாம் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இந்த தர்மத்தை இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்ற கேள்வியை இந்த மேடையில் நான் வைக்கிறேன். நாளைக்கு இந்த தர்மம் வாழ வேண்டுமா? முதல் கேள்வி பயங்கரமான கேள்வி. ஆனா இந்த கேள்வியை நான் கேட்கல, இப்படி கேள்வி கேட்பது நம்முடைய நேற்றிலிருந்து நாம் கடன் வாங்கிய ஒரு விஷயம். உபனிஷத்துக்களில் முமூட்சு என்று சொல்லுகிறார்கள். முமூட்சுன்னு ஒருத்தர் இருக்கான். முமூட்சுன்றவன் யாருன்னா எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கிறவன். அவன் எப்படி கேள்வி கேட்பான்னு உபனிஷத்துக்கள் சொல்லுகிறது. சவர கத்தியினுடைய கூர்மையோடு அவன் கேள்வி கேட்பான் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகிறது. ரேசர் பிளேடோடைய ஷார்ப்னஸ் சொல்றோம்ல, அதற்கு இவர் அவர்னு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷார்ப்பா அந்த ரேசர் பிளேடு இருக்கிற மாதிரி சவரக்கத்தியினுடைய கூர்மையோடு கேள்வி கேட்கக்கூடிய முமூட்சுகள் நம்முடைய உபனிஷத்த காலகட்டத்திலே இருந்திருக்காங்க. ஏன் ஜாபாலி இல்லையா? ராமாயண காலகட்டத்திலேயே வந்து கடவுளும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொன்னவர்கள் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள்.
எனவே அறிவார்ந்த வாதம் என்பது நேற்றைக்கு இருந்தது, இன்றைக்கு குறைந்திருக்கிறது. ஆனால் அந்த அறிவார்ந்த வாதங்களை, விவாதங்களை நாம் வளர்த்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை அறிமுகப்படுத்தினால்தான் நாளைக்கு ஆன்மீகம் என்பது இருக்குமே தவிர, அப்படி இல்லாமல் சடங்குகள், வெறும் நம்பிக்கைகளின் பால் நீங்கள் ஆன்மீகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போக முடியாது. சரி, நாளை நாளைன்றியமா, நாளைனா என்ன? முதல்ல ஐயா ஒரு வரையறை வச்சிருந்தாரு. ராஜாவுக்கு எப்பவுமே வந்து பட்டிமன்றம் பேசுறவங்களுக்கு, எனக்கு அவரை பத்தி ஏன் சொல்லுவாங்க, ஐயா முதல்ல தலைப்புல வந்து என்னதான் கேட்பார், நீ எந்த அணிலமா பேசுற, முதல்ல எப்பவும் என்னதான் கேட்பார். அவருடைய பெருந்தன்மைக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தான் முதல் சாய்ஸ். நான் நல்லா யோசிச்சு எந்த டாபிக் எடுத்தா ராஜா சாரை நல்லா அடி அடி அடின்னு அடிக்கலாம்னு யோசிச்சு நான் ஒரு டாப்பிக்கை எடுத்துப்பேன். அவர் வந்து பாவம் மிச்ச சொச்சம் இருக்கிறது தான் அவருக்கு போகும். ஆனாலும் அதுக்கப்புறமா பட்டிமன்ற நாள் நெருங்க நெருங்க எனக்கு தோணும், சே அந்த டாபிக்கை நான் எடுத்துருக்கணும், இதை போய் அவசரப்பட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன் என்று எனக்கு தோன்றும். இன்று என்று அவர் பேசிய அந்த பிரம்மாண்டமான ஆவேச உரையை கேட்ட போது எனக்கு இங்க உட்காந்து அதான் தோணுச்சு, இன்றுன்ற டாபிக்கை நான் எடுத்துருக்கேன். ஏன்னா நாளை இருக்குமானே தெரியலையே சார் நமக்கு. நாளைன்னு ஒண்ணு இருக்குமா? முதல்ல நாளை நாளை நான் எகிரி எகிரி பேசுறேனே, டு வி ஹாவ் எ டுமாரோ? நாளை என்பது இருக்கா நமக்கு? மகாபாரதத்துல ஒரு கதை, தர்மபுத்திரர் ரொம்ப பிஸியா இதை வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு யாசகர் வந்து, ஐயா ரொம்ப வறுமையில இருக்கையா, ஏதாவது எனக்கு யாசகம் பண்ணுங்க. இவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வான்னு சொன்னார் யாசகன் கிட்ட. யாசகன் சரிங்க ஐயான்னு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல அமைச்சர் வந்தாரு, தர்மபுத்திரர் பார்த்து கேட்டாரு, உங்க தம்பி பீமனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு தெரியுமா? நல்லா தானே இருந்தான், என்ன ஆச்சு அவனுக்கு? அவனுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு. அஸ்தினாபுர வீதியெல்லாம் கத்து 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 கத்துன்னு கத்திக்கிட்டு திரியறான். என்ன கத்துறான்? எங்க அண்ணா யமதர்மனை ஜெயித்து விட்டார், எங்க அண்ணா யமதர்மனை ஜெயித்து விட்டார்னு தெருவெல்லாம் கத்திக்கிட்டு போறான். அவனை கூட்டிட்டு வாங்க. அவரை கூட்டிட்டு வந்தாங்க பீமனை. பீமா உனக்கு என்ன ஆச்சு, என்னவோ நீ தெருவெல்லாம் கத்துறிய, என்ன கத்துற நீ? இல்லன்னா நீங்க யமதர்மனையே ஜெயிச்சிட்டீங்க, அந்த செய்தியை உலகமெங்கும் அறிய செய்தேன். நான் எங்கடா யமதர்மனை ஜெயிச்சேன்? இப்பதானே நீங்க சொன்னீங்க அடுத்த வெள்ளிக்கிழமைவான்னு ஒரு ஆளுக்கு, அப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க உயிரோடு இருக்க போறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டுமாரோ இஸ் எ தீரல் என்று சொல்லுவார்கள், அது இருக்கா இல்லையானே தெரியாது, அது தனி மனிதர்களுக்கு. செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சிருங்க, நாளைக்கு தள்ளி போடாதீர்கள் என்று சொல்லுவதற்காக வந்த கதை இது. ஆனால் எவ்வளவு அநித்தியம் பாருங்கள், நாளை என்பது இருக்கிறதானே தெரியாது. தனி மனிதர்களுக்கு நாளை இருக்குதான்னு சொல்ல முடியாது. மானுட சமூகத்துக்கு நாளை இருக்கிறதா? பயங்கரமான கேள்வி. அமெரிக்காவில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பும் வடகொரியாவிலே இருக்கிற கிம் ஜோனும் சேர்ந்து என்ன விளையாடிட்டு இருக்காங்கன்னா, சின்ன பசங்க தெருவில் விளையாடுவாங்கல்ல, ஏ என் வீட்டுல ரெண்டு கல் இருக்கு நான் அடிக்கிட்டா, ஏ என் வீட்டுல மூணு கல் இருக்கு நான் அடிக்கிறேன் பாரு. சிறுவர்கள் மோதிக்கொள்ளுகிற போது கற்கள் பறக்கும், இந்த வளர்ந்து விட்ட அகங்காரவாதிகள் மோதிக்கொள்ளுகிற போது அகண்டமே அழிந்து விடுகிற அபாயத்திலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். டு வி ஹாவ் எ டுமாரோ? தெரியல. இந்த அகங்காரம் கொண்டவர்களின் கையிலே ஆட்சி பொறுப்பு வருகிற போது அகிலமே அழிந்து விடும் என்பதைத்தான் ராமாயணம் சொன்னது, மகாபாரதம் சொன்னது, கந்தபுராணம் சொன்னது. நாம கேட்கிற மாதிரியே இல்லை சார். சாதாரண தாசில்தார் இருக்கிறவருக்கு எங்கிருந்து சார் வருது அப்படி ஒரு கெத்து? எங்கிருந்து வருகிறது? பதவிகள் இந்த அகங்காரத்தை கொடுக்கிறதை பார்க்கிற போது பயமாக இருக்கிறது. மானுட சமூகத்துக்கு நாளை இருக்கிறதா, எதிர்காலம் இருக்கிறதான்னு தெரியல. ஒருவேளை இருந்தால் எப்படி இருக்கும்? நாளை என்பது என்ன? 21 ஆகஸ்ட் 2017 கூட நாளை தான். 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் எல்லாம் நாளை தான். மனுஷன் எப்படி இருக்க போறான்? இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்குன்னே ஃபியூச்சரோலஜின்னு விஞ்ஞானத்துல ஒரு பிரிவு இருக்கு, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிசிக்ஸ் மாதி, கெமிஸ்ட்ரி மாதி, பயாலஜி மாதி, பாட்டனி மாதி, ஃபியூச்சரோலஜி என்றே ஒரு பிரிவு இருக்கிறது. ரஜசர் ஃபியூச்சரோலஜிஸ்ட் யாருமே ஜோதிடர்கள் கிடையாது. அவர்கள் அத்தனை பேரும் நேற்றையை பார்த்து நாளை எப்படி இருக்கும் என்று
ஆதாரபூர்வமாக நிறுவுகின்ற தத்துவங்களை உருவாக்குகிறவர்கள் ஃபியூச்சரோலஜிஸ்ட். ஃபியூச்சரோலஜிஸ்ட் சில விஷயங்களை சொல்றாங்க, நிறைய இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை, நமக்கு தேவையானதை மட்டும் சொல்றேன். ஃபியூச்சரோலஜி சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளை நாம் எல்லாருமே கம்ப்யூட்டர்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் வாழ்வோம். நீங்க என்ன சொல்றீங்களே, ஒரு போன உங்க பையன் வச்சா எப்ப பாரு போனையே பார்த்துட்டு இருக்கானே, நாளைக்கு உங்க பேரனும் உங்க கொள்ளு பேரனும் அந்த போனும் திரையும் சொல்லுவதை கேட்டுதான் மூச்சே விட போறான். நாம இருக்க மாட்டோம் நல்ல வேலை. இப்ப என்ன பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சா ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு ஏதோ தெருமணில போய் டீ குடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க இல்ல, அதெல்லாம் நாளைக்கு செய்ய முடியாது, அதெல்லாம் நாளைக்கு செய்யவே முடியாது. நீங்க திருப்பராயத்துறையில இருக்கீங்கன்னு வைங்க, தெருவில் போய் தீ குடிக்கணும்னாக்க கம்ப்யூட்டரை கேட்கணும், கணினி பொறியே நான் தெருவில் கால் வைக்கலாமா, அது அந்த பிக்பாஸில் ஒரு பயங்கரமான குரலில் பிக்பாஸ் பேசுகிறாரு அதே மாதிரி அது பேசும். இப்போ நீங்கள் உங்களுடைய தெருவில் திருப்பராயத்துறையில் இருக்கிற சாரதா தெருவில் ஏற்கனவே 2218 பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இறங்கினால் வலது கால் வைப்பதற்கு இடம் உண்டே தவிர இடது கால் வைப்பதற்கு இடமே கிடையாது. நீங்கள் இறங்க விரும்பும் தெரு இப்போது பிஸியாக இருக்கிறது, கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் முயற்சி செய்யவும். மனுஷன் தெருவில் இறங்கி நடக்க முடியாத அளவு பாப்புலேஷன் வளரப்போகுது சார். என்ன காரணம், 60 வயசு 70 வயசு 80 வயசு மட்டும் தாத்தாக்கள் இருந்த காலங்கள் போய் எதிர்காலத்தில் எல்லாரும் 120 130 வயசு இருக்க போறாங்களாம். அது வரமா சாபமானு எனக்கு புரியல. எனக்கு அல்ல, பல பேர் என்ன பண்ணுவா, நம்ம தான் 120 வயசு இருக்க போறோமே, 60 வயசுக்கு மேலதான் கல்யாணமே பண்ணிப்பானோம், செலவு மிச்சம், 60 கல்யாணம் வேற தனியா பண்ண வேணாம்ல, ஒரே செலவா போகும், அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணுவானா. எல்லாத்தையும் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்க, நமக்கு குழந்தை பிறக்கிறது ஒரு வீட்டுல என்னோட அந்த பிள்ளைய பார்த்தோன்னு அந்த அம்மா சொல்லி எல்லாம் நல்லா இருக்கு, மூக்குதான் சப்ப மூக்கு, அப்பனை கொண்டிருக்கு என்ன செய்யறது, அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் அப்படித்தான். சரி, என்னவோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவேன். இனிமே எதிர்காலத்துல உங்களுடைய கொள்ளு பேரன் எள்ளு பேரனுக்கு இந்த கஷ்டமே கிடையாது. ஏன்னா கடைக்கு போய் சாரதா கஃபே போய் நல்ல ஸ்ட்ராங்கா பால் நல்ல திக்கா சுகர் கம்மியா சூட ஒரு காஃபி கொடுப்பான்னு கேக்குறீங்களா, அது மாதிரி பிள்ளைகளை ஆர்டர் பண்ணி தான் இனிமே கொண்டு வர போறாங்க. தமனா மதி நல்ல ஒரு கலர், ஐஸ்வர்யா ராய் மதி நல்ல ப்ளூ கலர் கண்ணு. அவங்க அப்பாவோட குடும்பத்தில் யாருக்குமே முடி கிடையாது, சீக்கிரமே வழுக்கையாயிடும், வழுக்கையே இல்லாம ஒரு பிள்ளை. இப்படிலாம் நீங்க ஆர்டர் பண்ணலாம். சாருக்கு ஒரு மசாலா தோசை பார்சல்ன்ற மாதிரி சாருக்கு ஒரு முடி கொட்டாத பையன் பார்சல் என்றுதான் எதிர்காலத்திலே பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வரப்போகிறீர்கள். இப்படி ஆயிட்டா தாய்மை என்ற உணர்வு இருக்குமான்ற கேள்வியை ஃபியூச்சரோலஜிஸ்ட் எழுப்புகிறார்கள். டேவிட் ஈகிள்மேன் என்கின்ற ஃபியூச்சரோலஜிஸ்ட் இன்கோக்னிட்டோ என்ற அபாரமான புத்தகத்தை எழுதியவர், ஃபியூச்சரை பத்தி பார்க்கிற பார்வை. அவர் சொல்றாரு, இவன் மதர்ஹுட் will be a myth என்று சொல்லுகிறார். நீ பிள்ளைய ஆர்டர் பண்ணி கடையில இருந்து கொண்டு வந்தீங்கன்னா தாய்மை என்ற உணர்வு இருக்குமான்ற கேள்வி வருதா இல்லையா? இப்படித்தான் எதிர்காலம் இருக்கும். இப்போதே ஐரோப்பாவில் சர்ச்சுக்கு போகிறவர்களினுடைய எண்ணிக்கை பாதிக்கும் கீழாக குறைந்து விட்டது ஐரோப்பாவில். இது புரியல, இந்த நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு புரியல. மதங்களை நம்புகிறவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா இல்லையா? நான் ரொம்ப ரொம்ப நியாயமா உங்களெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 60 வருஷ தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் நாத்திகவாதத்தை அழித்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை உங்களால் எழுத முடியாது. ஆனால் கடந்த 20 வருஷங்களாக அந்த கருப்பு சட்டைகள் வளர்ந்ததை விட ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுகிற இந்த கருப்பு சட்டைகள் வளர்ந்திருக்கிறதே, இது எப்படி? அது ராஜா சார் ரொம்ப அழகா சொன்னார், கோவிலுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஐரோப்பால சர்ச்சுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் சர்ச்சுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்ப இது எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல? நம்முடைய கடவுள்கள் கடவுள்களாகவே இருப்பார்களா? நம்முடைய கோவில்கள் இருக்குமா? நம்முடைய மாதா கோவில்களின் மேலே கூடு கட்டி வசிக்கிற புறாக்கள் பறக்கிற படபடபடம் என்ற சத்தத்தை என்னுடைய பேரன்களும் பேத்திகளும் எள்ளு பேத்திகளும் கேட்பார்களா இல்லையா? நம்முடைய திருவிழாக்களில் தேர் அசைந்து 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 வருகிற அழகை அவர்கள் ரசிக்க போகிறார்களா இல்லையா என்றால், ஃபியூச்சரோலஜி சொல்லுகிறது,
ஒரு நாளும் எவ்வளவு தூரம்தான் விஞ்ஞானம் விரிந்து பறந்து போனாலும் சடங்குகள் மறையும், தெய்வ வழிபாட்டு மையங்கள் மறையும். ஆனால் கூடி வாழ்ந்து என்னை விட பிரம்மாண்டமான ஒரு சக்தி உண்டு என்று நம்புகிற நம்பிக்கை இருக்கிறதே, அதை மனித குலம் ஒரு நாளும் இழந்து விடாது என்று ஃபியூச்சரோலஜிஸ்ட் எழுதுகிறார். அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன வேணும்? நம்முடைய பிள்ளைகளை அந்த ஃபியூச்சருக்கு நாம தயார் பண்ணணும்னாக்க இங்க இருக்கிற அப்பாக்கள் அம்மாக்கள் ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பணி மகத்தானது. அதனாலதான் இன்று என்ற தலைப்பை பத்தி எனக்கு ஆசையாசையா இருந்தது அதுல பேசணும்னு. மிக அழகாக ராஜா அதை சொன்னார், இன்றைக்கு நீங்கள் இதை சரி செய்யவில்லை என்றால் நாளை எப்படி இருக்கும்? வித்தினை தெரிந்திடு என்று பாரதி சொன்னார். வித்தினை தெரிந்திடு, விதை என்ன விதைன்னு தெரிஞ்சுக்கோ, அப்பதான் என்ன மரம் முளைக்கும்னு உனக்கு புரியும்னு பாரதி சொன்னார். வித்தினை தெரிந்திடுகிற பணியிலே இருக்கிற நாம் எல்லாம் நமக்கு நேரம் இல்லாததாலும் அசிரத்தையாலும் பிக்பாஸ் பார்க்க வேண்டிய தேவைகள் இருப்பதாலும் நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் எழுப்புகின்ற அறிவுபூர்வமான ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதை தள்ளி போட்டோம் என்று சொன்னால் நாளைய உலகத்துக்கு தயார் செய்து நாம் அனுப்புகிற நம்முடைய பிள்ளைகள் யாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்காது. இதுதான் ரியாலிட்டி சார். கேட்க பயமா இருக்கும், ஆனா நம்ம கேட்டுதான் ஆகணும். இதைத்தான் முமூட்சு கேள்வியாக எழுப்புகிறார். இந்து மதம் என்பது என்ன? நாத்திகர்களும் கம்யூனிஸ்டுகளும் சொல்லுவாங்க இந்து மதம் ஒரு மதமே கிடையாது, கட்டவே கிடையாது. ஆனால் உண்டு. இந்து மதம் என்பதற்கு ஒரு கரிக்குலம் இருக்கிறது. வேதங்களிலே தொடங்கி உபனிஷத்துக்கள் வந்து பிரம்மசூத்திரம் வந்து கீதை வரையில் வந்த ஒரு கரிக்குலம் இருக்கிறது. இங்கே 6 வழிபாட்டு முறைகள் உண்டு. சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம் என்று 6 வழிபாட்டு முறைகள் இங்கே உண்டு. 6 தரிசனங்களை பற்றி ஐயா மிக மிக அழகாக சொன்னார். சாங்கியம், யோகம், வைசேஷிகம், நியாயம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்கின்ற 6 ஞான தரிசனங்கள் இங்கே உண்டு. இந்த ஒவ்வொரு ஞான தரிசனத்தை பத்தி பேசணும்னு ரொம்ப ஆர்வம், நேரம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறேன். சாங்கியம் என்பது சடங்குகள், வேதங்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது. யோகம் என்பது நானும் என் உடலும் என் மனமும் பிரபஞ்சமும் ஒன்று என்று உணர்கின்ற அந்த நிலைமை, அதுதான் யோகம். வைசேஷிகம் என்பது பகுப்பது, பிரிச்சு 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 பார்ப்பது. உங்களுக்கு தெரியுமா, வைசேஷிகக்காரர்கள் தான் முதன் முதலில் அணு என்கின்ற ஒன்று உண்டு என்பதை இந்த பிரபஞ்சத்துக்கு சொன்னவர்கள் ஆதி வைசேஷிகக்காரர்கள். நாம நம்ம பிசிக்ஸ் பாடத்துல படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம், நீல்ஸ் போர் தான் வந்து சொன்னாரு ஆட்டம் கேன் பி ஸ்பிளிட் என்று. அதை நீல்ஸ் போர் சொல்லல, வைசேஷிகக்காரர்கள் 1000-2000 வருஷங்களுக்கு முன்னால் இந்து தர்மத்தில் அதை சொல்லி இருக்கிறார்கள். மேட்டரை பிரிச்சுக்கிட்டே வந்தா கடைசியில் அணு இருக்கும். அந்த அணுவையும் பிரிக்க முடியும் என்பதை பரிசோதனை சாலையில் அல்ல, தத்துவார்த்த முறையிலே அவர்கள் நிறுவினார்கள். நியாயம், நியாயம் என்பது டிபேட், நாங்க பண்ற பட்டிமன்றம், அதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, 3000 வருஷம் வரலாறு இருக்கு. அதுக்கு விவாதத்தின் மூலம் ஒன்றை நிறுவுவது, ஆதிசங்கரர் அதைத்தான் கையில் எடுத்தார். பௌத்தர்களிடமிருந்தும் சமணர்களிடமிருந்தும் நியாயம் என்பதை எடுத்தார். பூர்வ மீமாம்சை என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகளை நம்புவது. உத்தர மீமாம்சை என்பது சடங்குகளை புறந்தள்ளிவிட்டு அறிவின் பயணத்திலே தொடர்ந்து பயணிப்பது. இந்த 6 தரிசனங்கள் கொண்டதுதான் இந்த இந்து தர்மம். நாளைக்கு இந்த தர்மம் அழிந்து விடுமா, அதுதான் கேள்வி. நாம சந்திக்க வேண்டிய மிக கடுமையான கேள்வி அது. அதை சொல்லிட்டா அதோட என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் சார். கேள்வி பயமா இருக்கு சார். கேட்ட இவ்வளவு தொன்மையான வரலாறு கொண்ட 3000 வருஷங்களாக இருக்கிற ஒரு தர்மம் நாளைக்கு இல்லாம போயிட்டா என்ன செய்வது என்ற பயம் இருக்கிறதே, அதுதான் இந்த மேடையில் எங்கள் 3 பேரையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறது. பெரும் மாநாடுகள் ஏன் தேவைப்படுகின்றன? எங்களுடைய உள்ள கிடக்கையை உரத்து சொல்லுவதற்கு வேற வழி இல்லை எங்களுக்கு. இங்க யாரும் பிரியாணி பொட்டில கொண்டு வந்து கூட்டிட்டு வந்தவங்க இல்ல, ஆர்வத்தாலே வந்தவர்கள் இல்லையா? ஏன்னா உங்க ஒவ்வொருத்தர் மனசுலயும் அந்த கேள்வி இருக்கு. பிள்ளைகளை கோவிலுக்கு கூப்பிடுறீங்க, குலதெய்வம் கோவிலுக்கு போலாம்னு சொல்றீங்க. போமா, எனக்கு வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கேன், எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நீ போயிட்டு வா, நான் வரல. என்ன பண்றீங்க அங்க போய்? ஒரே அங்க ஸ்வெட் ஆகுது எனக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கு உங்க கோயில்னா, என்னால வர முடியலன்னு பையன் சொல்றான்.
உடனே நம்ம பதில் எப்போதுமே தொலைச்சிருவோம். சாமி கண்ட குத்திரும், நீ வரலன்னா கண்ணு போயிடும் உனக்கு. இந்த பதில்களை நீங்கள் சொல்ல சொல்ல அவர்கள் உலகத்துக்கு பொருந்தாதவர்களாகவே நீங்கள் மாறி போகிறீர்கள். ஆத்மா நாம் என்ற கவிஞர் கவிதை எழுதினார். கோவிலுக்கு போனேன், கூட்ட நெரிசல் தாழவில்லை. பிழிந்தெடுத்து வெளியே வந்து குளக்கரையில் உட்கார்ந்து அப்பாடா என்று வியர்வையை துடைத்தேன். எதுக்குதான் இப்படி அம்முகிறார்களோ என்றேன். எனக்கும் புரியல என்று சொல்லியவாறு கடவுள் அருகே வந்து உட்கார்ந்தார் என்று ஆத்மா நாம் கவிதை எழுதினார். அபாரமான கவிதை. அங்க உள்ள இல்ல, உள்ள இருக்காருன்னு நினைப்பது உங்களுடைய மனசின் ஒருமித்த தனத்தை அங்கே கொண்டு செலுத்துவதற்கான ஒரு ஒரு வழிபாட்டு முறை. ஆனா உள்ளதான் இருக்காருன்னா உள்ள இல்ல. வெளியில நம்ம பார்க்கவே முடியலப்பா, ரொம்ப கூட்டமா இருக்குப்பா, ஜருகண்டி ஜருகண்டின்னு கையை பிடிச்சி பிடிச்சி இழுத்து தள்ளுறான்ப்பா, வேணாம்ப்பான்னு வெளியில வந்து உட்கார்ற போது ஒரு வயசான பெரியவர் வந்து ரொம்ப முடியலன்னு சொல்ற போது கையில இருக்கிற லட்டுவை யோசிக்காம அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். லட்டு வாங்கிறது பெருமாளை பாக்குறதோட கஷ்டம் எனக்கு திருப்பதி தெரியுமா உங்களுக்கு? பெருமாளை பாத்துடலாம், லட்டு வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். லட்டுவை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கேன், அந்த முகத்துல ஒரு கீற்றாக ஒரு புன்னகை ஒளிருகிற போது உள்ளே போய் அவரை பார்த்ததை விட அதிகமாக நீங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெங்கடாஜலபதி வெளியில இருக்காரு, உள்ள இல்ல. இந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கு கொடுத்தால்தான் நாளைக்கு இந்த தர்மம் தொடரும். நான் கேட்ட கேள்விக்கே திரும்ப வரேன், இந்த தர்மம் தொடருமா? 50 வருஷம் கழிச்சு இருக்குமா என்றால் அதுக்கு ஒரே பதில் தான், இதுவரையில் இந்த தர்மம் சந்திக்காத எந்த விபத்தை இனிமேல் அது சந்தித்து விடும் என்று நீங்கள் திரும்ப கேளுங்கள். இதுவரையில் இந்த தர்மம் சந்திக்காத எந்த விபத்தை இனிமேல் கேவலம் விஞ்ஞானத்தால் அது சந்தித்துவிடும் என்று திரும்ப கேட்க வேண்டும். ஆனால் இவ்வளவு விபத்துகளிலிருந்து இந்த தர்மத்தை எது காப்பாற்றி காப்பாற்றி மேலே கொண்டு போயிருக்கிறது? ஒரே ஒரு விஷயம்தான். என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் ஐயா தொகுப்புரை சொல்ற போது ஒருவேளை தவறா இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், உலகத்தில் சிறு இனக்குழுக்கள் இருக்கிற போது சிறு தெய்வங்களை வழிபடுவார்கள். நீங்களே பார்த்திருப்பீங்க, எசக்கியம்மன் ஒரு சின்ன இடத்துல வழிபடுற எசக்கியம்மன், எல்லையம்மன் ஒரு சின்ன நாலு தெருவுக்கு ஒரு எல்லையம்மன் இருக்கும். சிறு தெய்வ வழிபாடு உலகத்தில் எல்லா இடத்துலையும் உண்டு. பெரு தெய்வ வழிபாடுகள் வருகிற போது சிறு தெய்வ வழிபாடுகளை அதை அழித்து ஒடுக்கும். இதுதான் உலகத்தின் சரித்திரம். ஐரோப்பா முழுக்க பேஜனிசம் இருந்தது சிறு தெய்வ வழிபாடு. சிறு தெய்வ வழிபாடுன்றத பத்தி பெண்களுக்கு தெரியணும், ஏன்னா சிறு தெய்வ வழிபாடு என்பது பெரும்பாலும் பெண் தெய்வங்களினுடைய வழிபாடுதான். பெண் தெய்வங்களை தான் வழிபடுவாங்க. பெரும் தெய்வங்கள் வருகிற போது எல்லாமே பெண் தெய்வங்களை ஒதுக்கிட்டு ஆண் தெய்வங்களை மாத்திடுவாங்க. உண்டா இல்லையா? உண்டு, பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். ஐரோப்பாவிலே பேஜனிசம் வந்த போது சிறு தெய்வ வழிபாடுதான். ஆனால் மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவ மதம் அங்கே செழித்து வளர்ந்த போது பேஜன் கடவுள்கள் சிதைக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டார்கள். பேஜன் தெய்வங்களை பற்றி பேசி அலெக்சாண்ட்ரா என்ற ஊரிலே இருந்த நூலகம் எரிக்கப்பட்டது. ஆனா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா இந்து மதத்துல பாருங்க, சிறு தெய்வ வழிபாடு பெருந்தெய்வ வழிபாடாக மாறுகிற போது சிறு தெய்வங்கள் ஒழிக்கப்படாது, சிறு தெய்வங்களையும் வளர்த்து பெருந்தெய்வங்களாக மாற்றி விடுவார்கள். ஒவ்வொரு ஆடி மாசமும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடுறத நீங்க கேக்குறீங்க, யார பத்தி பாடுறாங்க? ஊர் கோவில் மூலல சின்னதா இருக்கிற எசக்கியம்மனை பத்தி பேசுவாங்க. எசக்கியம்மா எசக்கியம்மா, நீ இல்லாம வாழ்க்கை இல்லம்மா, நீதான் பிரம்மஸ்வரூபிணின்னு அடுத்த லைன் இருக்கும். என்ன சார் இது, இவ்வளவு சின்ன தெய்வமும் பிரம்மஸ்வரூபிணி ஒண்ணா? ஆதிசங்கரர் கைலாயத்திலே போய் தரிசித்து வார்த்தை வராமல் தடுமாறி எந்த அம்பிகையை பார்த்து சௌந்தரிய லகரியை இயற்றினாரோ அந்த சௌந்தரிய லகரிக்கு சொந்தக்காரியான அந்த உமையம்மையும் தெருவீதியிலே இருக்கிற இசக்கியம்மனும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற ஒரு பொன் பட்டு சரடு அத்தனை நம்பிக்கைகளையும் இணைத்து விடுகிற அந்த அபாரமான தர்மம் தான் இந்து தர்மம். கோயில போய் பிரதர்ஷனம் பண்ண உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுகிற இந்துவுக்கும் அவனுடைய நம்பிக்கைக்கும் இங்க இடம் உண்டு.
ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுகிறார், எந்த சடங்குகளிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணை மூடி பிரபஞ்சத்தினுடைய அழகை தரிசிக்கிற போது அதுதான் எனக்கு பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லுகிறாரே, அவர் சொல்லுவதற்கும் இந்த மதத்திலே இடம் உண்டு. அத்தனையையும் ஒன்றாக இணைத்து விடுகிற ஒரு மாபெரும் தர்மத்தினுடைய 3000 வருஷ பாரம்பரியத்தில் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய நேற்றை பார்த்து நான் சொல்லுகின்றேன், என்னுடைய நாளை பிரகாசமாகத்தான் இருக்கும் என்று. பாரதி சொன்னான், இன்று நாம் கொஞ்சம் மங்கி இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய நேற்று பிரகாசமானது, அதனால் எங்களுடைய நாளை நன்றாகத்தான் இருக்கும் என்று. அதைத்தான் இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அப்படி ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேனோ? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். சென்னையில் நடந்ததாக இந்த கதை சொல்லுகிறார்கள். நடந்திருப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டு. ஒரு பையன் சலூனுக்கு போறதுக்கு அழுவான். அவங்க அப்பா தான் சலூன் கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப அழுவான், முடி வெட்டிக்கிறதுக்கு அப்படி அமகலம் பண்ணுவான். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க தான் நிறைய முடி வெட்டிக்கிறது, ஆம்பளை பசங்க முடியே வெட்ட மாட்டேங்க. பொம்பளை பிள்ளைங்களோட ஆம்பளை பிள்ளைங்களுக்கு முடி வேற நிறைய வளருது, அது வேற பொறாமையா இருக்கு. நம்ம அந்த பையன் சலூனுக்கு போக மாட்டேங்கிறான். அவன் அப்பா வந்து சொல்றாரு, சரி விட, முடியை வளர்த்துக்கோ, இவனால முடியல எனக்கு கஷ்டமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்ற, அப்பா டேக் மீ டு தி சலூன் பா. சரி, கூட்டிட்டு போறாரு. அங்க போய் அவன் சொல்றான், ஷேவ் மை ஹெட் ஃபுல்லின்றான். உங்க அப்பா சொல்ல, டேய் லூஸ் மாதிரி பேசாதடா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போன பசங்கள சிரிப்பாங்கடா உன்னை பார்த்தா. யூ ஷுட் நாட் ஷேவ் யுவர் ஹெட். நோ, ஐ வாண்ட் டு ஷேவ் மை ஹெட். இல்லடா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முடி கொடுத்துக்கலாம், இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது. பொறண்டு அழறான், ஷேவ் மை ஹெட். வேற வழி இல்லாம முழுவதும் முடியையும் இறக்கி அந்த பையனை தலைமுடி இல்லாம அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற. அப்பா சொல்ல, நானே வரேன், எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, நீ அழுவ, நான் கூட வரேன். கிளாஸுக்கு போனா பாருங்களேன், எல்லா பிள்ளையும் மொத்த முடியும் எடுத்துட்டு மொட்டையா இருக்கு கிளாஸ். என்னடா ஆச்சு உங்க கிளாஸுக்குன்னு அவங்க சொல்றாங்க. எங்க கூட படிக்கிறான்ல ஒரு பையன், ஒரு பிரவீனோ நவீனோ எவனோ ஒருத்தன், அவனுக்கு ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் பிளட் கேன்சர் டாடி. அவனுக்கு கீமோ தெரப்பி எடுத்து முடியெல்லாம் கொட்டி போச்சு. அவன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வரப்போறான். அவன் வரும்போது முடி இல்லாம வருவான். அவன் மோசமா ஃபீல் பண்ண கூடாதுன்னு we decided all of us will shave our head. ரிக்வேதத்திலே ரிஷி பரமேஷ்டி பிரஜாபதி என்பவருடைய சிருஷ்டி கீதம் ரொம்ப புகழ் பெற்றது. மொழியே தோன்றாத ஆதி காலம், மொழியேன்னு வரல, தனக்கு முன்னால் இருந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அந்த சிருஷ்டி கீதத்தை அந்த ரிஷி இசைத்த போது கரடித்தோலை அணிந்து கொண்டு மாமிசத்தை புசித்துக் கொண்டுதான் அந்த ரிஷி இதை சொல்லி இருக்க வேண்டும். ரிக்வேதம் சொன்னவர்களை ரிஷிகள்னு சொல்ல மாட்டாங்க, கவிஞர்கள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் உருவாக்கவில்லை, ககன வெளியிலே இருந்த வேதத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை கவிதை நடையிலே கொடுத்தார்கள். அந்த ரிஷி பரமேஷ்டி பிரஜாபதி சொன்னார், அப்போது அசத் இல்லை, அப்போது சத்தும் இல்லை, உலகம் இல்லை, வானும் இல்லை, அடியற்ற ஆழமுடையதும் முடிவற்ற நீளம் உடையதும் இந்த பிரம்மாண்டமானது இருக்கிறதே, அது எது? ஒன்றேயானது அது. அது இருட்டில் போர்த்தப்பட்ட வெளி, அது மரணத்தால் மறைக்கப்பட்ட ஜனனம். அது யார், யார் அறிவார், அதை யார் உண்டு செய்தார், யாருக்கு தெரியும், அதுவே அறியும் அல்லது அதுவும் அறியாது என்று அந்த சிருஷ்டி கீதத்தை ரிஷி பரமேஷ்டி பிரஜாபதி முடித்தார். நம்முடைய எதிர்காலத்தில் விஞ்ஞானம் நம்மை கையிலே எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையை ஒரு கம்ப்யூட்டர் நடத்தலாம், நம்முடைய குழந்தைகள் பரிசோதனை சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம், ஆனால் தனியே இருந்து என்னை படைத்த பிரம்மாண்டம் எது என்று சிந்திக்கிற ஒரே ஒரு மனிதன் இருந்தால் அப்போது ஆன்மீகம் வாழும். எனக்கு பக்கத்திலே இருக்கிற மனிதனும் என்னை போல ஒரு பிரம்மம் தான். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, ஈசாவாஸ்யம், இதம் சர்வம், எல்லாமே பிரம்மம் தான் என்று எந்த ரிஷிகள் நேற்றைக்கு நினைத்தார்களோ, அந்த ரிஷிகளினுடைய பெயர்கள் தெரியாமல் தன்னை சுற்றி இருக்கிற அனைத்திலும் தன்னை தரிசிக்க தெரிந்த ஒரே ஒரு மனிதன் நம்முடைய எதிர்காலத்தில் இருந்தால், அவன் இருக்கிற வரையில் இந்த தர்மம் வாழும், இதற்கு அழிவில்லை. அதனால்தான் எங்கள் பாரதி சொன்னான், எல்லாரும் அமரநிலை எய்து நன் முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று பாரதி செய்த பிரகடனத்தை அறிவார்ந்த இந்த சபையின் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஆன்மீகம் நேற்றைய நிலை,
ஆன்மீகம் இன்றைய நிலை, ஆன்மீகம் நாளைய நிலை, இந்த மூன்றையும் தொகுத்து தொகுப்புரை வழங்குமாறு பேராசிரியர் ஐயா அவர்களை வேண்டுகிறோம். தொகுப்புரை அல்ல, இதுவரை நாளை இந்த ஆன்மீகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை. பாரதி நிறைய படிக்கிறது மட்டுமல்ல, அதை எங்கே எப்போது கொண்டு வந்து சொல்ல வேண்டும் என்று இறை கொடுத்த ஞானத்தை எடுத்து பேசுகிற ஒரு பிள்ளை. எதுவுமே அவன் அருளால் அவன் தாள் வணங்கணும். அதனால அங்கே இருந்து வந்தது அதை வாங்கி கொண்டு முதலில் நம்பிக்கை இல்லாமல் தொடங்கி என்ன ஆகுமோ என்று தொடங்கி, ஆன்மீகம் ஒரு மனிதனிடத்தில் இறை உணர்வு இருக்கின்ற வரை, இருக்க போகிறவன் இறைவன், உலகம் மொத்தம் அழியும், இந்த மாயா உலகம் மொத்தனையும் அழியும், ஆனால் அவன் ஒருவன் மட்டும் இருப்பான், அவன் இருக்கு மட்டும், அவனை சார்ந்த ஒருவன் இருக்கு மட்டும் ஆன்மீகம் இருக்கும் என்று மிக அருமையாக. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்களோ என்பதை பற்றி அந்த எது ஃபியூச்சராலஜின்னு ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதை கேட்குற போதெல்லாம் நமக்கு நல்ல வேலை நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்டா, நம்ம அந்த காலத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஒரு தெளிவு வர்ற மாதிரி ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ராஜா பெரிய குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்த பெருமானையும் எடுத்து வைத்துக்கொண்டு இன்று எப்படி இருக்கு அப்படின்னு சில துணிச்சலாக சில சில செய்திகளை அவர் எவ்வளவு லாபகமாக சொன்னார் என்பதை அநேகர் புரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எங்கெங்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கின்றன என்பதை மேடை நாகரிகம் கருதி மிக அருமையாக தெளிவாக பலரும் புரிந்து கொள்ளுகிற மாதிரி சிரிக்கவும் சிந்திக்கவுமாக பேசியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி ஒருவேளை இந்த மூன்று மணி நேரம் ஒன்றரை நாங்கள் பேசினது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம், ஒன்றே முக்கால் மணி நேரம் உங்களுடைய சிந்தனைக்கு குருதேவருடைய அருளால் ஏதாவது கொடுத்திருந்தால் அது அவர் கொடுத்தது, ஏதாவது பிழை நாங்கள் செய்திருந்தால் அது எங்கள் பிழை, பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மிக பணிவாக கேட்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நன்றியுரை. நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளை எங்கு தேடினும் கிடைக்கவில்லை, இருப்பினும் எங்கள் அறிவுக்கு எட்டிய வகையில் சொல்லுகிறோம். நேற்று என்பது பசுவினிடத்திலே இருந்து கறந்த பால் போன்றும், இன்று என்பது இனிமையான கரும்பு போன்றும், நாளை என்பது பாலில் கடைந்து எடுத்து பெறப்பட்ட நெய் போன்றும் இனிமையாக இருந்தது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போன்ற சுவையினை பெற்றோம். மூவருக்கும் நன்றி 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 என்று பணிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்.